கொள்கையின் இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த உறுதி எப்படி இருக்கிறது, அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய தந்தை, தன்னுடைய சமூகத்தினர்கள் இந்த ஓரிரை கொள்கையை விட்டு விலகி பல தெய்வ கொள்கையில் அவர்கள் இருந்த பொழுது அவர்களை பார்த்து சொல்கிறார், இன்னி அராக்க வகௌமக ஃபி லலாலின் முபீன். தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு சொல்கிறார், உம்மையும் உம்முடைய சமுதாயத்தினர்களையும் தெளிவான வழிகேட்டில் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இந்த மாதிரி ஒரு வாசகத்தை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் சொல்லுவோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் நபி பார்க்கிறார்கள், தன்னுடைய தந்தையினுடைய கொள்கை தவறு, தன்னுடைய சமூகத்தினருடைய கொள்கை தவறு என்று பார்க்கும்போது அதை தெளிவாக சொல்கிறார்கள், நீரும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர், உங்களுடைய சமூகத்தினர்களும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நாமும் பார்க்கிறோம், நமக்கு தெரிகிற சில விஷயங்கள் தவறு என்று. வரதட்சணை திருமணம், ஆடம்பரமான திருமணங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், மௌலூதுகள், பாத்தியாக்கள் என்று நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் செய்யும் பொழுது அதை நாம் தட்டி கேட்பதில்லை, அதை சுட்டிக்காட்டுவதும் இல்லை. என்ன செய்கிறார்கள், இந்த வரதட்சணை திருமணம் நடக்குதா, ஒரு ஆடம்பர திருமணம் நடக்குதா, அதிகபட்சமாக அன்னைக்கு தினத்துக்கு வெளியே எங்கேயாவது போயிருது, வெளியே போயிட்டு வந்து என்னப்பா நீ வரலையே, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால அங்க போனேன்னு நம்ம சமாளிக்கிறோம். ஏன் நேரடியாக சொல்ல அந்த தைரியம் நமக்கு வருவதில்லை? ஏன் நீங்க ஆடம்பர திருமணம் முடிச்சீங்க அதனால நான் வரல, நீங்க வரதட்சணை வாங்கி திருமணம் முடிச்சீங்க அதனால நான் கலந்து கொள்ளவில்லை, மூலது ஓதி இருக்கிறீர்கள் இதுக்கு மார்க்கத்துக்கு முரணானது அதனால் நான் கலந்து கொள்ளவில்லை என்று தெளிவாக தன்னுடைய சொந்த பந்தங்களிடத்தில் சொல்வதற்கு நமக்கு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் ஒரு தனி மனிதராக இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு, நீ தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர், உங்களுடைய சமூகத்தினரும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இந்த மாதிரி கொள்கையில் இருந்து தடம்புரண்டு நீங்கள் போனீர்களானால் கொள்கையில் உமக்கும் எமக்கும் எப்போதும் நிரந்தரமான விரோதி நீங்கள் தான். இந்த விரோதத்தன்மை பகைமை ஓரிரை கொள்கையை நீங்கள் ஏற்கின்ற வரையிலும் தெளிவாக இருக்கும் என்றும் அந்த சமூகத்தினரிடத்திலையும் சொன்னார்கள், தன்னுடைய தந்தையிடத்திலையும் சொன்னார்கள். இன்னா புராவும் இல்லா, உம்மை விட்டும் உங்களை விட்டும் நீங்கள் வணங்கக்கூடியவர்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம், கபர்நாபிக்கும் உங்களை நாங்கள் மறுக்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்புணர்வும் நிரந்தரமாக ஆகிவிட்டது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்கும் வரையிலையும் இந்த வெறுப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு தெளிவான வாசகம் என்று பாருங்கள். திருமறை குர்ஆனின் நபிக்கு அபிமா தோமர், உமக்கு கட்டளையிடப்பட்டதை தெளிவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நபி இப்ராஹிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த ஷிர்க்கில் இருக்கின்ற வரையிலையும் இணை வைப்பு கொள்கையில் நீங்கள் இருக்கின்ற வரையிலையும் கண்டிப்பாக நாங்கள் இந்த கொள்கையில் விரோதத்தை காட்டுவோம், நிரந்தரமாக காட்டுவோம், உங்களுக்கு மத்தியில் பகைமை உணர்வு இருக்கும் என்று பகிரங்கமாக எடுத்துச் சொன்னவர். நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுகிறோம், குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த மன உறுதியை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அது மட்டும் அவர் செய்யவில்லை, இந்த சமூகத்தினர்களுக்கு உணர்த்துவதற்காக நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் எந்த சக்தியும் இல்லாதவை, இதற்கு கேட்கும் திறன் இல்லை, பதிலளிக்கும் திறன் இல்லை என்பதை சிலையை உடைத்து விட்டு அந்த சிலைக்கு உண்மையிலே சக்தி இருக்குமானால் நான் உயர்த்திக்கும் அது பேசும் என்று சொன்னால் அதை நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று பகுத்தறிவுடனும் தன்னுடைய ஓரிரை கொள்கை அந்த மக்களிடத்திலே சொன்னார். அப்ப சொல்லும் பொழுது அந்த மக்கள், இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை செய்தவர் யார், ஆலு சமீனா பதன் எது குருகும் இப்ராஹிம், நாங்கள் ஒரு இளைஞரை கேள்விப்பட்டிருக்கிறோம், இவர்தான் இந்த மாதிரி விமர்சனம் செய்து கொண்டிருந்தார், அவருடைய பெயர் கூட இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது என்றார். திருமறை குர்ஆன் சொல்லுவோம், இளைஞராக இருந்து அந்த இளைஞர் பருவத்திலே அவருடைய அந்த வேகமான அந்த உணர்வுகளை இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியிலையும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மத்தியிலையும் எடுத்துச் சொல்லி தெளிவாக இந்த கொள்கையை சொன்னதற்காக அவருக்கு கிடைத்த அந்த மாபெரும் பரிசு அவரை நெருப்பில் இட்டு நீங்கள் பொசுக்குங்கள், உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள்.
ஓரிரை கொள்கையை சொன்னதற்காக, இந்த ஓரிரை கொள்கையின் மேல் அவர்கள் அழைத்ததற்காக வேண்டி, உறுதியாக அவர்கள் பேசியதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தண்டனை அங்கே நரக நெருப்பிலே. மறுமைக்கு முன்னால் அந்த மக்கள் எல்லாம் நரகத்திற்கு போவதற்கு முன்னால் நீ இந்த உலகத்திலேயே நீ இந்த நரக நெருப்பை நீ பெறு என்று இந்த உலக மக்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு நரக நெருப்பிலே தூக்கி, இந்த உலகத்தில் உள்ள இந்த நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். அதற்கெல்லாம் அவர்கள் பயப்படவில்லை. மறுமையினுடைய நரக நெருப்பை நான் பயப்படுகிறேனே தவிர இந்த நெருப்புக்கு நான் அஞ்ச மாட்டேன், என்னுடைய கொள்கையும் உறுதியாக இருப்பேன் என்று அவர்கள் சொன்னதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது இளைஞர் பருவத்திலே சிலர்கள் வீரமாக வீராப்பாக பேசக்கூடியவர்கள் இருக்கலாம், செய்யலாம். ஆனால் வயது முடிந்ததற்கு பிறகு கொள்கையும் கூட தளர்ந்து போய்விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த தமிழகத்திலே ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சி 1980களில் தோன்றியது. அந்த நேரத்தில் தௌஹீதே உறுதியாக இருந்தவர்கள், கொள்கை பிடிப்பாக இருந்தவர்கள் அப்ப இளைஞராக இருந்தார்கள். இப்ப வயது குறைய குறைய என்ன ஆகிவிடுகிறது? அவருடைய கொள்கையினுடைய பிடிப்பும் தளர்ந்து போய்விடுகிறது. எதற்கப்பா பிரச்சனை? நீ பாட்டு சாதாரணமாக இருந்து கொண்டு போக வேண்டியதானே, மக்களோடு மக்களாக நீ கொண்டாடி போய் கொண்டு இருக்க வேண்டியதானே, அவர்களோடு சேர்ந்து நீ சொல்ல வேண்டியதானே என்று கொள்கையில் அங்கே சமரசம் செய்யக்கூடியவர்களை இன்று நாம் பார்க்க முடிகிறது. இளைஞராக இருக்கும் போது இருந்த வேகம் வயது முடிந்ததற்கு பிறகு தளர்ந்து போய் விடுகிறது. உடலில் உறுப்புகள் வேண்டுமானால் தளர்ந்து போகலாமே தவிர கொள்கையில் தளர்ந்து விடக்கூடாது, கொள்கை பிடிப்பிலே தளர்ந்து விடக்கூடாது என்பதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயோதிக கால செயல்பாடுகள் உங்களுக்கு தெளிவான முன்மாதிரி. குர்பானி கொடுக்கும் பொழுது, இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடும் பொழுது அந்த இப்ராஹிம் நபி இளமையில் எவ்வளவு துடிப்பாக இருந்தால் அதே மாதிரி இளமையில் என்னுடைய பிள்ளைகள் துடிப்பாக இருப்பார்கள், நான் துடிப்பாக இருப்பேன். அதே போன்று வயது முதிர்ந்த காலத்திலும் கூட கொள்கையிலே நான் என்ன செய்து விட மாட்டேன், தளர்ந்து விட மாட்டேன் என்று நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிறான் அவர்களுக்கு வரிசை வரிசையாக சோதனைகளை கொடுக்கிறான். இப்ராஹிமுக்கு அவருடைய இறைவன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான், அனைத்திலையும் அவர் முழுமை பெற்றார். எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா அல்லாஹால பல சோதனைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். நெருப்புல தூக்கி போடுகிறான், அவ்வாப்பா சொல்லுகிறார் ஊரை விட்டு ஓடிவில்லை என்றால் கொண்டு விடுவேன், அடித்துக் கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த சமுதாயத்தின் எதிர்ப்புகள் பகைமைகள் என்று எவ்வளவோ வருகிறது, ஆனால் அந்த கட்டத்தில் எல்லாம் அவர் தளர்ந்து விடவில்லை. பெரிய மன்னர், அந்த மன்னரிடத்தில் எல்லாம் போய் தன்னுடைய ஓரிரை கொள்கையை சொன்னவர், அதனை விதண்டாவாதம் பேசியவனுக்கு அறிவுபூர்வமாக பதில் சொன்னவர். அதே சொல்லுவார், நானும் கடவுளை போன்று செய்வேன் என்று சொன்ன அந்த மன்னன் இடத்தில் கேட்டார்கள், என்னுடைய இறைவன் கிழக்கு திசையில் சூரியனை உதிக்க செய்கிறார், வேண்டுமானால் நீ மேற்கு திசையிலே நீ உதிக்க செய்து காட்டு பார்க்கலாம் என்று சொன்னபொழுது கபர், இவன் நிராகரித்தானோ அவன் வாயிழந்து போனான் என்று குர்ஆன் சொல்கிறது. இளமை பருவத்தில் அவர்களுடைய கொள்கை பிடிப்பும் அவர்களுடைய பிரச்சார பணியும் எவ்வளவு வீரியமாக திகழ்ந்தது. வயதிகம் அடைகிறது, அப்பொழுதும் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறார். குழந்தை இல்லாமல், அவர்களுக்கு குழந்தை கொடுக்காமல் ரொம்ப காலம் வைத்திருக்கிறார். கடைசியில் மலக்குமார்கள் வானவர்கள் வந்து உங்களுக்கு குழந்தை பெற போகிறது என்று சொல்லுகிறார். அப்ப அவங்க மனைவி சொல்லு, யா வயலத்தா அலிது அனாஜூசுஹா, எங்க எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு குழந்தை பெறப்போகிறதா? நான் வயோதிகமாக இருக்கிறேன், என்னுடைய இந்த கணவரும் கூட வயது முடிந்தவராகிவிட்டால் எனக்கு குழந்தை பெறப்படுகிறதா? இன்னஹாதால செய்தி, இது ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்று சொன்னார். வயது முதிர்ந்த காலத்துலதான் அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுக்கிறான். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தவர்கள் அன்பையும் பாசத்தையும் பொழிந்து அப்படியே வளர்த்து அவர்களுடைய உழைக்கக்கூடிய பருவம் அளவிற்கு நன்றாக வளர்ந்ததற்கு பிறகு அடுத்த சோதனையை கொடுக்கிறான். அவரை அறுத்து பலியிடு என்று சொல்கிறான். எப்போ வயது முதிர்ந்த காலத்தில் குழந்தை அன்பையும் பாசத்தையும் பொழிந்து வளர்த்த அந்த குழந்தைக்கு அல்லாஹுடைய கட்டளை வருகிற அறுத்து பலியிடு, யாராவது செய்வார்களா? மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்று நமக்கு சொல்லுகிறார்கள். நேற்று பெருநாள் ஒவ்வொருத்தரும் போன் போட்டு என்னை போட்டு ஒரே தொந்தரவு நொச்சைகின்றே இருக்கிறான். போன ஆஃப் பண்ணி வைக்க முடியல, ஆன் பண்ணா ஒரே மெசேஜ். எவ்வளவு மனம் குழம்புகிறது, மனம் தந்தளிக்கிறது. ஏன் நமக்கு உள்ளத்துக்குள்ள ஏன் நேற்றே வைத்திருந்தால் என்ன என்று கூட ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் என்ன செய்து ஆசைப்படுகிறது. அல்லாஹ் சொன்னானா, அவருடைய தூதர் சொன்னார்களா, அவருடைய வழிமுறை இதுதானா என்று பார்ப்பதை விட மனிதனுடைய உணர்வுகளுக்கு அதிகம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் நேற்று வைத்திருந்தா என்று, ஆனால் இல்லையே, பார்ப்பதற்கு பிறகு தெரியவில்லையே,
இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைகளை விட இந்த மக்கள் எல்லாம் ஒரு விதமா பேசுகிறார்களே என்று நமக்கே கொஞ்சம் மனம் கஷ்டப்படுகிறது. போன் பட்டு கேட்கும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இதுக்கே ஒரு சாதாரணமாக ஒரு நாள் தள்ளி பெருநாள் கொண்டாடுவது நமக்கு ஒரு விதமாக இருக்கும் என்று சொன்னால், அடுத்தவர்கள் பேசுவது ஒரு விதமாக இருக்குமானால், இத்தனை வருடங்கள் தவம் இருந்து பெற்ற குழந்தை என்று சொல்வார்கள், அந்த மாதிரி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் வயது முதிர்ந்த காலத்தில் குழந்தையையும் கொடுத்து அறுத்து பழியிடு என்று சொன்னால் அவருடைய மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு சிரமப்பட்டிருக்கும். அவர் என்னத்தை கவனித்தார்? தன்னுடைய மனம், தன்னுடைய மனைவியினுடைய மனம், குழந்தையினுடைய மனம் என்ன ஆகிவிடுமோ, எப்படி ஆகிவிடுமோ என்பதை விட என் படைத்தவனுடைய அந்த திருப்தி நமக்கு கிடைக்குமா, அவனை கவலைப்படுவானா, அவன் கோபப்படுவானா, அப்படித்தான் சிந்தித்து பார்த்தார். திருமறை குர்ஆன் சொல்கிறார், அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது என்று குர்ஆன் சொல்கிறது. நேற்று கொண்டாடி இருந்தால் உங்களுக்கு மக்களுடைய திருப்தி கிடைத்திருக்கலாம், இறைவனின் திருப்தி கிடைக்குமா? இந்த இறை தூதர்களுடைய நபிவழியை பின்பற்றி அந்த சுண்ணத்தை நாம் பேணிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்பதை விட இந்த உலக மக்களின் திருப்தி கிடைக்குமா, அது பெருசுகோ என்று நமக்கு தெரிகிறது. குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. இது இறைத்தின் அடிப்படையில் நாம் நடக்கிறோமா, நபிவழியின் படி அடிப்படையில் நடக்கிறோமா? இப்படி செய்வதனால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா என்பதைத்தான் நாம் பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. நபி இப்ராஹிம், எனக்கு என்னுடைய மனம் பாதிக்கத்தான் செய்கிறது, என்னுடைய மனைவியின் மனம் பாதிக்கத்தான் செய்கிறது, பிள்ளையின் மனம் கூட போடத்தான் செய்யும், இருந்தாலும் அல்லாஹ் கோபப்பட்டு விடக்கூடாது, இறைவனுடைய திருப்தி எனக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்று அந்த வயோதிக காலகட்டத்தில் தன்னுடைய பிள்ளையை அறுத்து பழியிட முன்வந்தாரே, அதே மாதிரி நம்முடைய உணர்வுகளை அறுத்து பழியிட நாம் முன்வருவோமா? இதே போன்று இன்று ஒன்று அல்ல இரண்டு அல்ல, ஒவ்வொன்றும் அடுக்கடுக்காக சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு அலை அலைகளாக கஷ்டங்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் மன ரீதியாக கொடுப்பான், உடல் ரீதியாக கொடுப்பான், பொருளாதார ரீதியாக கொடுப்பான், அத்தனையும் நீங்கள் வென்று வரும் பொழுதுதான் சொர்க்கத்திற்கு நீங்கள் போக முடியும். அப்ப நபி இப்ராஹிமே அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்து வயோதிக காலத்துல கூட சரி, இளமை பருவத்தில் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான், வயோதிக காலத்திலேயாவது ஒரு நிம்மதியாக விட்டானா என்றால் அங்கேயும் கூட பிரச்சனையை எல்லாம் உருவாக்குறார். கலந்து போகவில்லை அவர், அப்பவும் கொடுக்க முன் வந்தார். அடுத்ததாக அடுத்ததும் என்ன செய்கிறார், ரெண்டு பேர்களையும் அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வாஹிதுனா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் அன் தஹீரா பைத்திய லித்தாயிபீன வல் ஆஸிபீன வ ருக்அய் ஸுஜூத். இப்ராஹிமையும் இப்ராஹிமுடைய மகனான இஸ்மாயில் நடத்தும் ஒரு உடன்படிக்கை என்ன செய்தோம், இந்த இறை இல்லத்தை காபத்துல்லாவை அங்கு வந்து தவாப் செய்பவர்களுக்கும் தங்கி இருப்பவர்களுக்கும் ருக்கு சஜ்தா செய்யக்கூடியவர்களுக்கும் நீ தூய்மைப்படுத்த வேண்டிய பணியை செய்யும் என்றும் சொல்கிறார். கடைசி காலத்தில் இஸ்மாயில் வர்றாரு, அவரும் பெரியால போயிட்டாரு. அப்ப இவருடைய இப்ராஹிமுடைய வயது எவ்வளவு பாருங்க, வீட்டில் கட்டில படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு வயதில் கூப்பிட்டு அல்லா சொல்லுறான், பள்ளியாசல போய் ஒழுங்கா சுத்தம் பண்ணு, என்ன கூட்டி பெருக்க சொன்னானா, கூட்டத்தில் சிதிலடைந்து போன அந்த கட்டடங்களை திரும்ப கட்டுறாங்க. இது ஏற்போல் இப்ராஹிம் அல் கவாயித மினல் பைத், இந்த பள்ளி இறை இல்லத்தினுடைய அடிப்படையை அவர் உயர்த்துகின்ற பொழுது இஸ்மாயிலும் அவர்களும் ரப்பனாத கப்பல் மின்னா இன்ன கந்த சமீவுல் அலீம், அவர் அல்லா இவ்வளவு கஷ்ட நேரத்திலையும் இவ்வளவு சிரமத்திலையும் கொடுக்குறியே, இந்த பள்ளியாசல கட்டணி இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு தெரியும் இல்லாமல் அவர் இறை இல்லத்தை எழுப்பி சொல்கிறார், அல்லா இந்த என்னுடைய நற்காரியத்தை நீ ஏற்றுக்கொள், நீ கேட்பவனாக அனைத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்று பிரார்த்தனை செய்ததை நாம் பார்க்கிறோம். வயது முதிர்ந்த காலகட்டத்தில், வயது முதிர்ந்து தள்ளாத அந்த காலகட்டத்திலும் கூட இறைவனுடைய பணியை செய்வதற்கு முன் வந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால வயது வந்துவிட்டதுனால் வீட்டிலே இருப்பேன் என்று இருக்கக்கூடாது, எவ்வளவு வயது முதிர்ந்தாலும் இந்த இறை இல்லத்துக்காக, இறைவனுடைய கொள்கைக்காக, ஓரிரை கொள்கைக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு முன் வருபவர்கள் தான் நபி இப்ராஹிம் அவர்களை மதிப்பவர்கள். வயது வந்துவிட்டால் கொள்கையில் தளர்ந்துவிடக் கூடாது. ஓரிரை கொள்கை இன்றும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த காபத்துல்லாவை புனர்நிவாரணம் செய்த அந்த மாபெரும் பணியை செய்தவர் இந்த வயது முதிர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதனால் நம்மிடத்தில் வரக்கூடிய வயதினுடைய இது உடல் உறுப்புகளில் பலகீனத்தை ஏற்படுத்தினாலும் மன உறுதியை ஏற்படுத்த வேண்டும். இளைஞர்களிடத்திலே இன்னும் உறுதியை ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் முதியவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பார்க்கிறோம். அவர்களை பின்பற்றி வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். அவர்களுக்கு இறை தூதரா வந்த 40 வயசு ஏறத்தால வயது முடிந்த காலத்தை இறை தூதருடைய பணி, அதுலதான் படியே துவங்குகிறார்.
அவர்கள் 13 வருட காலங்கள் மக்காவிலே 53 வரையிலையும் அங்கே இருந்து அதற்கு பிறகு மதீனாவில் வந்து எவ்வளவு பணிகள், கந்தக் போர்க்களம் ஹிஜ்ரி 5 ஆண்டிலே நடந்த போர்க்களத்திலே அவர்களுக்கு 58 ஏறத்தாழ, அந்த வயதிலே அது கந்தக் போர்க்களம் நடந்ததனால் பயங்கரமான குளிர், அந்த குளிரான நேரத்திலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வீட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்காமல் இந்த சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அங்க சந்த குழி தோன்றக்கூடிய இடத்துக்கு வருகிறார். பராபின் ஆசிபிரலி அல்லாஹ்வர்கள் அறிவிக்கும் செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் ஹந்தத்தி யன்குலு மானத்துரா, கந்தக் நாளையிலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எங்களோடு மண்ணை சுமந்து கொண்டு போனார்கள். குழியை தூண்டும் போது அவர்களும் மண்ணை சுமந்திருக்க 58 அவ்வளவு வயது முடிந்தவர் அந்த கடும் குளிரிலேயும் மற்றவர்களோடு இளைஞர்களோடு பராபின் ஆசிப் உமர் அலி எல்லாம் போன்ற அந்த இளைஞர்களோடு இளைஞர்களாக வயது முதிர்ந்த இளைஞராக அவர்களும் அந்த பணியை செய்ததையும் நாம் பார்க்கிறோம். கொள்கை தளர்ந்து விடவில்லை. இறக்கின்ற காலகட்டம் அவர்களுடைய உயிர் போகக்கூடிய காலகட்டம், அப்பொழுது கூட ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. மக்களுக்கு இந்த ஓரிழை கொள்கையினுடைய அடிப்படையை போதித்துச் சென்றிருக்கிறார்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும், அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணங்கும் இடமாக ஆக்கினார்கள். இப்படி சொன்னார்களே, இது எப்போ சொன்னது? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த வாசகம் எப்போது? எந்த நோயில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இறந்தார்களோ அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கும் நேரத்தில் இந்த பணியினை வாசகத்தை சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியில் பார்க்கிறோம். கடைசி கால உயிர் போகின்ற நேரத்தில் அம்மா நீ நல்லா இருக்கிறியா, நீ சோமா இருக்கிறியா, உனக்கு பணம் வேணுமா, அதை வேண்டுமா கேட்கவில்லை. அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய கடைசி கால நேரத்திலும் கூட ஓரிரை கொள்கையில் நீங்கள் இருக்க வேண்டும், உண்மையான மார்க்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், கபரு வணிகர்களாக நீங்கள் போய்விடக் கூடாது, என்னுடைய கபரும் வணங்கப்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொல்லியிருக்காவிட்டால் அவருடைய கபரையும் கட்டி வைத்திருப்பார்கள் என்று சொல்கிறார். சாகும் காலகட்டத்திலே இறக்கக்கூடிய அந்த தருவாயிலும் கூட ஓரிரை கொள்கையில் இந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் இருந்த அந்த பற்றை கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வலிமை மன உறுதி இப்ராஹிம் நபியை போன்று எனக்கும் வர வேண்டும். மக்கள் இப்படி சொல்லுகிறான், அப்படி சொல்லுகிறான், இதை பேசுகிறான், அதை பேசுகிறான் என்று உள்ளத்திலே உங்களுக்கு சலனத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி வர வர உங்களுடைய அந்த உள்ளம் உறுதியாக வேண்டுமே தவிர தளர்ந்து போய் பழைய மார்க்கத்திற்கு ஓடிவிடக் கூடாது. பழைய கொள்கையில் எம்மனமும் சம்மனும் எப்படியும் நடக்கலாம் என்ற கொள்கையின் பால் போய்விடக் கூடாது. எவ்வளவு அவன் உங்களை வந்து வற்புறுத்துகிறானோ துன்பப்படுத்துகிறானோ அந்த அளவிற்கு என்னுடைய வலிமை கூடும். எவ்வளவு வேகமா பந்தை தூக்கி எறிந்தால் எவ்வளவு வேகமா திரும்பி வருகிறோமோ அதே போன்று என்னுடைய கொள்கை உறுதியும் அவ்வளவு வேகமா உனக்கு திரும்பி வரும். நான் அசரமாட்டேன், பயப்பட மாட்டேன், மனம் தளர மாட்டேன். நபி இப்ராஹிம் எங்களுடைய முன்னோர், நபி இப்ராஹிமுடைய அந்த மன உறுதி எனக்கு உள்ளது என்பதை இந்த ஒவ்வொரு நாளையிலேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜு பெருநாளில் ஒவ்வொரு பெருநாளிலேயும் நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய மன உறுதி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போன்ற இளைஞர் பருவத்திலேயும் முதுமை பருவத்திலேயும் அல்லாஹ்வுக்காக அவருடைய தூதருக்காக பணிகளை நான் எப்போதும் செய்து கொண்டிருப்பேன், அதில் எவ்வளவு விதமான எதிர்ப்பு வந்தாலும் தளர்ந்துவிட மாட்டேன் என்ற மன உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹதாவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹி.
இல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாளினுடைய பின்னணி, இந்த ஹஜ் பெருநாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது, அதில் குர்பானி எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் தெரிந்திருப்பார்கள். இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் செய்த தியாகத்தை உணர்த்தும் வண்ணமாக, நினைவூட்டும் வண்ணமாகத்தான் இந்த குர்பானியும் இந்த ஹஜ் என்ற மிகப்பெரும் ஒரு கடமையும் நாம் நிறைவேற்றி வருகிறோம். இந்த ஹஜ் பெருநாளினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்கள் நடந்து கொண்ட முறைகளில் இந்த சமுதாயத்திற்கு அழகான முன்மாதிரி இருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். கது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம் வல்லதீன மாஹு, இப்ராஹிம் அவர்களிடத்திலேயும் அவருடன் இருந்தவர்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி பின்பற்றுவதற்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறதோ, அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் நமக்கு பின்பற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை மறுமையுடைய வெற்றியினுடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அழகிய முன்மாதிரி இருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். நபி இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்க்கையை இரண்டு இதை நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று அவர்களுடைய இளமை பருவம், இன்னொன்று அவருடைய முதுமை பருவம். இந்த இரண்டு பருவத்திலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு அழகான ஒரு முன்மாதிரியாக, வழிகாட்டியாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை அனைத்தையும் சுருக்கமான முறையில் சொல்லிக்காட்டி, அந்த இப்ராஹிம் நபியினுடைய தியாகமும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த உழைப்பையும் ஒரு அழகாக ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன இப்ராஹிம் கான உம்மா, இந்த இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக, ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு உம்மத்தினர், ஒரு சமுதாயத்தினர் இறைவனுக்காக, இந்த ஓரிரை கொள்கைக்காக செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தனி மனிதராக இருந்து அவர் செய்து காட்டிய காரணத்தினால் அவர்களை அல்லாஹால உம்மத் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு சமுதாயம், அப்ப அவருடைய பணிகள், அவருடைய செயல்பாடுகள் இளமை பருவத்தில் இருந்து அவருடைய முதுமை பருவம் வரையிலையும், அவர்கள் இறக்கின்ற வரையிலையும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு அப்படி பின்பற்றுபவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய இளமை பருவத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த இளமை பருவத்தை பற்றி திருமறை குர்ஆன் அவருடைய ஓரிரை கொள்கையினுடைய பிடிப்பை, அவர் ஓரிரை கொள்கையில் இருந்த அந்த உறுதிமிக்க கொள்கையை அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இந்த ஓரிரை கொள்கையின், இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த உறுதி எப்படி இருக்கிறது, அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய தந்தை, தன்னுடைய சமூகத்தினர்கள் இந்த ஓரிரை கொள்கையை விட்டு விலகி பல தெய்வ கொள்கையில் அவர்கள் இருந்த பொழுது அவர்களை பார்த்து சொல்கிறார், இன்னி அராக்க வ கௌமக்க ஃபி லலாலில் முபீன். தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு சொல்கிறார், உண்மையும் உம்முடைய சமுதாயத்தினர்களையும் தெளிவான வழிகேட்டில் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இந்த மாதிரி ஒரு வாசகத்தை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் சொல்லுவோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் நபி பார்க்கிறார்கள், தன்னுடைய தந்தையினுடைய கொள்கை தவறு, தன்னுடைய சமூகத்தினருடைய கொள்கை தவறு என்று பார்க்கும்போது அதை தெளிவாக சொல்கிறார்கள், நீரும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர், உம்முடைய சமூகத்தினர்களும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர் என்று சொல்கிறார். நாமும் பார்க்கிறோம், நமக்கு தெரிகிற சில விஷயங்கள் தவறு என்று, வரதட்சணை திருமணம், ஆடம்பரமான திருமணங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், மூலுதுகள், பாத்தியாக்கள் என்று நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள் செய்யும் பொழுது அதை நாம் தட்டி கேட்பதில்லை, அதை சுட்டிக்காட்டுவதும் இல்லை. என்ன செய்கிறார்கள், இந்த வரதட்சணை திருமணம் நடக்குதா, ஒரு ஆடம்பர திருமணம் நடக்குதா, அதிகபட்சமாக அன்னைக்கு தினத்துக்கு வெளியே எங்கேயாவது போயிருது, வெளியே போயிட்டு வந்து என்னப்பா நீ வரலையே, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால அங்க போனேன்னு நம்ம சமாளிக்கிறோம். ஏன் நேரடியாக சொல்ல அந்த தைரியம் நமக்கு வருவதில்லை, ஏன் நீங்க ஆடம்பர திருமணம் முடிச்சீங்க அதனால நான் வரல, நீங்க வரதட்சணை வாங்கி திருமணம் முடிச்சீங்க அதனால நான் கலந்து கொள்ளவில்லை,
மௌலூது ஓதியிருக்கிறீர்கள், இதுக்கு மார்க்கத்துக்கு முரணானது, அதனால் நான் கலந்து கொள்ளவில்லை என்று தெளிவாக தன்னுடைய சொந்த பந்தங்களிடத்தில் சொல்வதற்கு நமக்கு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் ஒரு தனி மனிதராக இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு, நீ தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர், உங்களுடைய சமூகத்தினரும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இந்த மாதிரி கொள்கையில் இருந்து தடம்புரண்டு நீங்கள் போனீர்களானால் கொள்கையில் உமக்கும் எமக்கும் எப்போதும் நிரந்தரமான விரோதி நீங்கள் தான். இந்த விரோதத்தன்மை பகைமை ஓரியை கொள்கையை நீங்கள் ஏற்கின்ற வரையிலும் தெளிவாக இருக்கும் என்றும் அந்த சமூகத்தினரிடத்திலையும் சொன்னார்கள், தன்னுடைய தந்தையிடத்திலையும் சொன்னார்கள். இன்னா புராவும் இல்லா, உம்மை விட்டும் உங்களை விட்டும் நீங்கள் வணங்கக்கூடியவர்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம், உங்களை நாங்கள் மறுக்கிறோம். உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்புணர்வும் நிரந்தரமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்கும் வரையிலையும் இந்த வெறுப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு தெளிவான வாசகம் என்று பாருங்கள். திருமறை குர்ஆனில் நபிக்கு அபிமா தோமர், உமக்கு கட்டளையிடப்பட்டதை தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நபி இப்ராஹிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த ஷிர்க்கில் இருக்கின்ற வரையிலையும் இணை வைப்பு கொள்கையில் நீங்கள் இருக்கின்ற வரையிலையும் கண்டிப்பாக நாங்கள் இந்த கொள்கையில் விரோதத்தை காட்டுவோம், நிரந்தரமாக காட்டுவோம், உங்களுக்கு மத்தியில் பகைமை உணர்வு இருக்கும் என்று பகிரங்கமாக எடுத்துச் சொன்னவர். நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுகிறோம், குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த மன உறுதியை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அது மட்டும் அவர் செய்யவில்லை, இந்த சமூகத்தினர்களுக்கு உணர்த்துவதற்காக நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் எந்த சக்தியும் இல்லாதவை, இதற்கு கேட்கும் திறன் இல்லை, பதிலளிக்கும் திறன் இல்லை என்பதை சிலையை உடைத்து விட்டு அந்த சிலைக்கு உண்மையிலே சக்தி இருக்குமானால் அது பேசும் என்று சொன்னால் அதிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று பகுத்தறிவுடனும் தன்னுடைய ஓரிரை கொள்கை அந்த மக்களிடத்திலே சொன்னார். அப்ப சொல்லும் பொழுது அந்த மக்கள், இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை செய்தவர் யார்? ஆலு சமீனா பதன் எது குருகும் இப்ராஹிம், நாங்கள் ஒரு இளைஞரை கேள்விப்பட்டிருக்கிறோம், இவர்தான் இந்த மாதிரி விமர்சனம் செய்து கொண்டிருந்தார், அவருடைய பெயர் கூட இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது என்றார். திருமறை குர்ஆன் சொல்கிறது, இளைஞராக இருந்து அந்த இளைஞர் பருவத்திலே அவருடைய அந்த வேகமான அந்த உணர்வுகளை இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியிலையும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மத்தியிலையும் எடுத்துச் சொல்லி தெளிவாக இந்த கொள்கையை சொன்னதற்காக அவருக்கு கிடைத்த அந்த மாபெரும் பரிசு அவரை நெருப்பில் இட்டு நீங்கள் பொசுக்குங்கள், உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள். ஓரிரை கொள்கையை சொன்னதற்காக, இந்த ஓரிரை கொள்கையின் மேல் அவர் அழைத்ததற்காக வேண்டி, உறுதியாக அவர்கள் பேசியதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தண்டனை அங்கே நரக நெருப்பிலே. மறுமைக்கு முன்னால் அந்த மக்கள் எல்லாம் நரகத்திற்கு போவதற்கு முன்னால், நீ இந்த உலகத்திலேயே நீ இந்த நரக நெருப்பை நீ பெறு என்று இந்த உலக மக்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு நரக நெருப்பிலே தூக்கி, இந்த உலகத்தில் உள்ள அந்த நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். அதற்கெல்லாம் அவர்கள் பயப்படவில்லை. மறுமையினுடைய நரக நெருப்பை நான் பயப்படுகிறேனே தவிர இந்த நெருப்புக்கு நான் அஞ்ச மாட்டேன், என்னுடைய கொள்கையும் உறுதியாக இருப்பேன் என்று அவர்கள் சொன்னதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது இளைஞர் பருவத்திலே சிலர்கள் வீரமாக வீராப்பாக பேசக்கூடியவர்கள் இருக்கலாம், செய்யலாம், ஆனால் வயது முடிந்ததற்கு பிறகு கொள்கையும் கூட தளர்ந்து போய்விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த தமிழகத்திலே ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சி 1980களில் தோன்றியது. அந்த நேரத்தில் தௌஹீதிலே உறுதியாக இருந்தவர்கள், கொள்கை பிடிப்பாக இருந்தவர்கள் அப்ப இளைஞராக இருந்தார்கள். இப்போ வயது குறைய குறைய என்ன ஆகிவிடுகிறது? அவருடைய கொள்கையினுடைய பிடிப்பும் தளர்ந்து போய்விடுகிறது. எதற்கப்பா பிரச்சனை? நீ பாட்டு சாதாரணமாக இருந்து கொண்டு போக வேண்டியதானே, மக்களோடு மக்களாக நீ கொண்டாடி போய் கொண்டு இருக்க வேண்டியதானே, அவர்களோடு சேர்ந்து நீ தொழ வேண்டியதானே என்று கொள்கையில் அங்கே சமரசம் செய்யக்கூடியவர்களை இன்று நாம் பார்க்க முடிகிறது. இளைஞராக இருக்கும் போது இருந்த வேகம் வயது முடிந்ததற்கு பிறகு தளர்ந்து போய் விடுகிறது.
உடல் உறுப்புகள் வேண்டுமானால் தளர்ந்து போகலாமே தவிர கொள்கையில் தளர்ந்து விடக்கூடாது, கொள்கை பிடிப்பிலே தளர்ந்து விடக்கூடாது என்பதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயோதிக கால செயல்பாடுகள் உங்களுக்கு தெளிவான முன்மாதிரி. குர்பானி கொடுக்கும் பொழுது, இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடும் பொழுது அந்த இப்ராஹிம் நபி இளமையில் எவ்வளவு துடிப்பாக இருந்தால் அதே மாதிரி இளமையில் என்னுடைய பிள்ளைகள் துடிப்பாக இருப்பார்கள், நான் துடிப்பாக இருப்பேன். அதே போன்று வயது முதிர்ந்த காலத்திலும் கூட கொள்கையிலே நான் என்ன செய்து விட மாட்டேன், தளர்ந்து விட மாட்டேன் என்று நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிறான் அவர்களுக்கு வரிசை வரிசையாக சோதனைகளை கொடுக்கிறான். இது இபுத்தலா ரப்புஹு, இது இபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபாத்தம்மஹுன்ன. இப்ராஹிமுக்கு அவருடைய இறைவன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான், அனைத்திலையும் அவர் முழுமை பெற்றார். எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா அல்லாஹால பல சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். நெருப்புல தூக்கி போடுகிறார், அவ்வாப்பா சொல்லுகிறார் ஊரை விட்டு ஓடி இல்லைன்னா கொண்டு விடுவேன், அடித்துக் கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த சமுதாயத்தின் எதிர்ப்புகள் பகைமைகள் என்று எவ்வளவோ வருகிறது, ஆனால் அந்த கட்டத்தில் எல்லாம் அவர் தளர்ந்து விடவில்லை. பெரிய மன்னர், அந்த மன்னரிடத்தில் எல்லாம் போய் தன்னுடைய ஓரிரை கொள்கையை சொன்னவர், அதில் விதண்டாவாதம் பேசியவனுக்கு அறிவுபூர்வமாக பதில் சொன்னவர். அதை சொல்லுவார், இன்னல்லாஹ யாத்தி பிஷம்சி மினல் மஸ்ரிக் ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிப், நானும் கடவுளை போன்று செய்வேன் என்று சொன்ன அந்த மன்னன் இடத்தில் கேட்டார்கள், என்னுடைய இறைவன் கிழக்கு திசையில் சூரியனை உதிக்க செய்கிறார், வேண்டுமானால் நீ மேற்கு திசையிலே நீ உதிக்க செய்து காட்டு பார்க்கலாம் என்று சொன்னபொழுது கபர், எவன் நிராகரித்தானோ அவன் வாயிழைத்து போனான் என்று குர்ஆன் சொல்கிறது. இளமை பருவத்தில் அவர்களுடைய கொள்கை பிடிப்பும் அவர்களுடைய பிரச்சார பணியும் எவ்வளவு வீரியமாக திகழ்ந்தது, வயதிகம் அடைகிறது அப்பொழுதும் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறார். குழந்தை இல்லாமல் அவர்களுக்கு குழந்தை கொடுக்காமல் ரொம்ப காலம் வைத்திருக்கிறார். கடைசியில் மலக்குமார்கள் வானவர்கள் வந்து உங்களுக்கு குழந்தை பெற போகிறது என்று சொல்லுகிறார். அப்ப அவங்க மனைவி சொல்லு, யா வைலத்தா அலிது எங்க எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு குழந்தை பெறப்போகிறதா, நான் வயோதிகமாக இருக்கிறேன், என்னுடைய இந்த கணவரும் கூட வயது முதிர்ந்தவராகிவிட்டால் எனக்கு குழந்தை பெறப்படுகிறதா, இன்னஹாதால செய்வோம். இது ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்று சொன்னார். வயது முதிர்ந்த காலத்துலதான் அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுக்கிறான். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ரொம்ப சந்தோஷப்பட்டுக் கொண்டு இருந்தவர்கள் அன்பையும் பாசத்தையும் பொழிந்து அப்படியே வளர்த்து அவர்களுடைய உழைக்கக்கூடிய பருவம் அளவிற்கு நன்றாக வளர்ந்ததற்கு பிறகு அடுத்த சோதனையை கொடுக்கிறார். அவரை அறுத்து பழியிடு என்று சொல்கிறார். எப்போ வயது முதிர்ந்த காலத்தில் குழந்தை அன்பையும் பாசத்தையும் பொழிந்து வளர்த்த அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற அறுத்து பழியிடு, யாராவது செய்வார்களா? மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்று நமக்கு சொல்கிறார்கள். நேத்து பெருநாள் ஒவ்வொருத்தரும் போன் போட்டு என்னை போட்டு ஒரே தொந்தரவு நொச்சிக்கிட்டே இருக்கிறார். போனை ஆஃப் பண்ணி வைக்க முடியல, ஆன் பண்ண ஒரே மெசேஜ். எவ்வளவு மனம் குழம்புகிறது, மனம் தந்தளிக்கிறது. ஏன் நமக்கு உள்ளத்துக்குள்ள ஏன் நேத்தே வைத்திருந்தால் என்ன என்று கூட ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் என்ன செய்து ஆசைப்படுகிறது. அல்லாஹ் சொன்னானா, அவருடைய தூதர் சொன்னார்களா, அவருடைய வழிமுறை இதுதானா என்று பார்ப்பதை விட மனிதனுடைய உணர்வுகளுக்கு அதிகம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் நேற்று வைத்திருந்தா வந்திருந்தா அலஹம்துலில்லா, ஆனால் இல்லையே பார்ப்பதற்கு பிறகு தெரியவில்லையே. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்முடைய வழிமுறைகளை விட இந்த மக்கள் எல்லாம் ஒரு விதமா பேசுகிறார்களே என்று நமக்கே கொஞ்சம் மனம் கஷ்டப்படுகிறது. போன் பட்டு கேட்கும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இதுக்கே ஒரு சாதாரணமாக ஒரு நாள் தள்ளி பெருநாள் கொண்டாடுவது நமக்கு ஒரு விதமாக இருக்கும் என்று சொன்னால், அடுத்தவர்கள் பேசுவது ஒரு விதமாக இருக்குமானால், இத்தனை வருடங்கள் தவம் இருந்து பெற்ற குழந்தை என்று சொல்வார்கள், அந்த மாதிரி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் வயது முடிந்த காலத்தில் குழந்தையையும் கொடுத்து அறுத்து பழியிடு என்று சொன்னால் அவருடைய மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு சிரமப்பட்டிருக்கும். அவர் என்னத்தை கவனித்தார், தன்னுடைய மன, தன்னுடைய மனைவியினுடைய மனம், குழந்தையினுடைய மனம் என்ன ஆகிவிடுமோ, எப்படி ஆகிவிடுமோ என்பதை விட என் படைத்தவனுடைய அந்த திருப்தி நமக்கு கிடைக்குமா, அவனை கவலைப்படுவானா, அவன் கோபப்படுவானா, அப்படித்தான் சிந்தித்து பார்த்தார். திருமறை குர்ஆன் சொல்ற, ரல்வானும் மினல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது என்று குர்ஆன் சொல்கிறது. நேற்று கொண்டாடி இருந்தால் உங்களுக்கு மக்களுடைய திருப்தி கிடைத்திருக்கலாம், இறைவனின் திருப்தி கிடைக்குமா? இந்த இறை தூதர்களுடைய நபிவழியை பின்பற்றி அந்த சுண்ணத்தை நாம் பேணிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்பதை விட இந்த உலக மக்களின் திருப்தி கிடைக்குமா, அது பெருசுவோ என்று நமக்கு தெரிகிறது. குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. இது இறைவனின் அடிப்படையில் நாம் நடக்கிறோமா, நபிவழியின் படி அடிப்படையில் நடக்கிறோமா, இப்படி செய்வதனால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா என்பதைத்தான் நாம் பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. நபி இப்ராஹிம்
எனக்கு என்னுடைய மனம் பாதிக்கத்தான் செய்கிறது, என்னுடைய மனைவியின் மனம் பாதிக்கத்தான் செய்கிறது, பிள்ளையின் மனம் கூட போடத்தான் செய்யும். இருந்தாலும் அல்லாஹ் கோபப்பட்டு விடக்கூடாது, இறைவனுடைய திருப்தி எனக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்று அந்த வயோதிக காலகட்டத்தில் தன்னுடைய பிள்ளையை அறுத்து பழியிட முன்வந்தாரு. அதே மாதிரி நம்முடைய உணர்வுகளை அறுத்து பழியிட முன்வருவோமா? இதே போன்று இன்று ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, ஒவ்வொன்றும் அடுக்கடுக்காக சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு அலை அலைகளாக கஷ்டங்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் மன ரீதியாக கொடுப்பான், உடல் ரீதியாக கொடுப்பான், பொருளாதார ரீதியாக கொடுப்பான். அத்தனையும் நீங்கள் வென்று வரும் பொழுதுதான் சொர்க்கத்திற்கு நீங்கள் போக முடியும். அப்ப நபி இப்ராஹிமே எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்து வயோதிக காலத்தில் கூட சரி, இளமை பருவத்தில் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான், வயோதிக காலத்திலேயாவது ஒரு நிம்மதியாக விட்டானா என்றால் அங்கேயும் கூட பிரச்சனை எல்லாம் உருவாக்குறார். தளர்ந்து போகவில்லை அவர், அப்பவும் கொடுத்து முன் வந்தார். அடுத்ததாக அடுத்ததும் என்ன செய்கிறார், ரெண்டு பேர்களையும் அழைத்து அல்லாஹால சொல்லுகிறார், இப்ராஹிம் இப்ராஹிமையும் இப்ராஹிமுடைய மகனான இஸ்மாயில் எடுத்து ஒரு உடன்படிக்கை என்ன செய்தோம், இந்த இறை இல்லத்தை காபத்துள்ளாவை அங்கு வந்து தவாப் செய்பவர்களுக்கும் தங்கி இருப்பவர்களுக்கும் ருக்கு சஜ்தா செய்யக்கூடியவர்களுக்கும் நீ தூய்மைப்படுத்த வேண்டிய பணியை செய்யும் என்று சொல்லுகிறார். கடைசி காலத்தில் இஸ்மாயில் வர்றாரு, அவரும் பெரியால போயிட்டாரு. அப்ப இவருடைய இப்ராஹிமுடைய வயது எவ்வளவு பாருங்க, வீட்டில் கட்டில படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு வயதில் கூப்பிட்டு அல்லா சொல்லுவோம், பள்ளியாசல போய் ஒழுங்கா சுத்தம் பண்ணு, என்ன கூட்டி பெருக்க சொன்னானா, கூட்டத்தில் சிதில் அடைந்து போன அந்த கட்டடங்களை திரும்ப கட்டுறாங்க. இது ஏற்போல் இப்ராஹிம் அல் கவாயிதம் மினல் பைத், இந்த பள்ளி இறை இல்லத்தினுடைய அடிப்படையை அவர் உயர்த்துகின்ற பொழுது இஸ்மாயிலும் அவர்களும் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், அவர் எல்லா இவ்வளவு கஷ்ட நேரத்திலையும் இவ்வளவு சிரமத்திலையும் கொடுக்குறீங்க, இந்த பள்ளியாசலை கட்ட வேண்டி இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு தரீன்னு சொல்லாமல் அவர் இறை இல்லத்தை எழுப்பி சொல்லுகிறார், எல்லா இந்த என்னுடைய நற்காரியத்தை நீ ஏற்றுக்கொள், நீ கேட்பவனாக அனைத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்று பிரார்த்தனை செய்ததை நாம் பார்க்கிறோம். வயது முதிர்ந்த காலகட்டத்தில், வயது முதிர்ந்து தள்ளாத அந்த காலகட்டத்திலும் கூட இறைவனினுடைய பணியை செய்வதற்கு முன் வந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால வயது வந்து விட்டதுனால் வீட்டில இருப்பேன் என்று இருக்கக்கூடாது. எவ்வளவு வயது முதிர்ந்தாலும் இந்த இறை இல்லத்துக்காக, இறைவனுடைய கொள்கைக்காக, ஓரிரை கொள்கைக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு முன் வருபவர்கள் தான் நபி இப்ராஹிம் அவர்களை மதிப்பவர்கள். வயது வந்துவிட்டால் கொள்கையில் தளர்ந்துவிடக் கூடாது. ஓரிரை கொள்கை இன்றும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த காபத்துல்லாவை புனர்நிவாதம் செய்த அந்த மாபெரும் பணியை செய்தவர் அந்த வயது முதிர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதனால் நம்மிடத்தில் வரக்கூடிய வயதினுடைய இது உடல் உறுப்புகளில் பலகீனத்தை ஏற்படுத்தினாலும் மன உறுதியை ஏற்படுத்த வேண்டும். இளைஞர்களிடத்திலே இன்னும் உறுதியை ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் முதியவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பார்க்கிறோம். அவர்களை பின்பற்றி வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், அவர்களுக்கு இறை தூதரா வந்தது 40 வயசு ஏறத்தால வயது முதிர்ந்த காலத்தை இறை தூதருடைய பணி, அதுலதான் படியே துவங்குகிறார். அவர்கள் 13 வருட காலங்கள் மக்காவிலே 53 வயது வரையிலையும் அங்கே இருந்து அதற்கு பிறகு மதினாவில் வந்து எவ்வளவு பணிகள், கந்தக் போர்க்களம் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலே நடந்த போர்க்களத்திலே அவர்களுக்கு 58 வயசு ஏறத்தால அந்த வயதிலே அது கந்தக் போர்க்களம் நடந்த நாள் பயங்கரமான குளிர், அந்த குளிரான நேரத்திலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வீட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்காமல் இந்த சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அங்கு அந்த குழி தோன்றக்கூடிய இடத்திற்கு வருகிறார். பராதின் ஆசிபுரலி அல்லானவர்கள் அறிவிக்கும் செய்தியை புகாரில் பார்க்கிறோம், ராய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் ஹந்தத்தி யன்குலு மஅனத் துராப், கந்தக் நாளையிலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எங்களோடு மண்ணை சுமந்து கொண்டு போனார்கள். குழியை தூண்டும் போது அவர்களும் மண்ணை சுமந்திருக்க 58 வயது, அவ்வளவு வயது முடிந்தவர் அந்த கடும் குளிரிலேயும் மற்றவர்களோடு இளைஞர்களோடு பராஜின் ஆதி உமர் அலி எல்லாம் போன்ற அந்த இளைஞர்களோடு இளைஞர்களாக வயது முடிந்த இளைஞராக அவர்களும் அந்த பணியை செய்ததையும் நாம் பார்க்கிறோம். கொள்கை தளர்ந்து விடவில்லை. இறக்கின்ற காலகட்டம் அவர்களுடைய உயிர் போகக்கூடிய காலகட்டம், அப்பொழுது கூட ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. மக்களுக்கு இந்த ஓரிரை கொள்கையினுடைய அடிப்படையை போதித்து சென்றிருக்கிறார்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும், அவர்கள்
நபிமார்களுடைய கபர்களை வணங்கும் இடமாக ஆக்கினார்கள். இப்படி சொன்னார்களே, இது எப்ப சொன்னது? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த வாசகம் எப்போது? எந்த நோயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்களோ அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கும் நேரத்தில் இந்த படியினை வாசகத்தை சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியில் பார்க்கிறோம். கடைசி கால உயிர் போகின்ற நேரத்தில் அம்மா நீ நல்லா இருக்கிறியா, நீ சோமா இருக்கிறியா, உனக்கு பணம் வேணுமா, அதை வேண்டுமா கேட்கவில்லை. அல்லாஹுவின் தூதர் அவருடைய கடைசி கால நேரத்திலும் கூட ஓரிரை கொள்கையில் நீங்கள் இருக்க வேண்டும், உண்மையான மார்க்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், கபர் வணங்கிகளாக நீங்கள் போய்விடக் கூடாது, என்னுடைய கபரும் வணங்கப்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொல்லியிருக்காவிட்டால் அவருடைய கபரையும் கட்டி வைத்திருப்பார்கள் என்று சொல்கிறார். சாகும் காலகட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த தருவாயிலும் கூட ஓரிரை கொள்கையில் இந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் இருந்த அந்த பற்றை கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வலிமை மன உறுதி இப்ராஹிம் நபியை போன்று எனக்கும் வர வேண்டும். மக்கள் இப்படி சொல்லுகிறான், அப்படி சொல்லுகிறான், இதை பேசுகிறான், அதை பேசுகிறான் என்று உள்ளத்திலே உங்களுக்கு சலனத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி வர வர உங்களுடைய அந்த உள்ளம் உறுதியாக வேண்டுமே தவிர தளர்ந்து போய் பழைய மார்க்கத்திற்கு ஓடிவிடக் கூடாது. பழைய கொள்கையில் எம்மனமும் சம்மனும் எப்படியும் நடக்கலாம் என்ற கொள்கையின் பால் போய்விடக் கூடாது. எவ்வளவு அவன் உங்களை வந்து வற்புறுத்துகிறானோ துன்பப்படுத்துகிறானோ அந்த அளவிற்கு என்னுடைய வலிமை கூடும். எவ்வளவு வேகமா பந்தை தூக்கி எறிந்தால் எவ்வளவு வேகமா திரும்பி வருகிறோமோ அதே போன்று என்னுடைய கொள்கை உறுதியும் அவ்வளவு வேகமா உனக்கு திரும்பி வரும். நான் அசரமாட்டேன், பயப்பட மாட்டேன், மனம் தளர மாட்டேன். நபி இப்ராஹிம் எங்களுடைய முன்னோர், நபி இப்ராஹிமுடைய அந்த மன உறுதி எனக்கு உள்ளது என்பதை இந்த ஒவ்வொரு நாளையிலேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹஜ் பெருநாளில் ஒவ்வொரு பெருநாளிலேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மன உறுதி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போன்று இளைஞர் பருவத்திலேயும் முதுமை பருவத்திலேயும் அல்லாஹ்வுக்காக உடைய தூதருக்காக பணிகளை நான் எப்போதும் செய்து கொண்டிருப்பேன், அதில் எவ்வளவு விதமான எதிர்ப்பு வந்தாலும் தளர்ந்துவிட மாட்டேன் என்ற மன உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ஆஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ். அல்லாஹ்வின் பேரருளால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாளினுடைய பின்னணி, இந்த ஹஜ் பெருநாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது, அதில் குர்பானி எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் தெரிந்திருப்பார்கள். இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் செய்த தியாகத்தை உணர்த்தும் வண்ணமாக, நினைவூட்டும் வண்ணமாகத்தான் இந்த குர்பானியும் இந்த ஹஜ் என்ற மிக பெரும் ஒரு கடமையும் நாம் நிறைவேற்றி வருகிறோம். இந்த ஹஜ் பெருநாளினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்கள் நடந்து கொண்ட முறைகளில் இந்த சமுதாயத்திற்கு அழகான முன்மாதிரி இருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். கது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம் வல்லதீன மஹு. இப்ராஹிம் அவர்களிடத்திலேயும் அவருடன் இருந்தவர்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி பின்பற்றுவதற்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறதோ, அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் நமக்கு பின்பற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை மறுமையுடைய வெற்றியினுடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அழகிய முன்மாதிரி இருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். நபி இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்க்கையை இரண்டு இதை நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று அவர்களுடைய இளமை பருவம், இன்னொன்று அவருடைய முதுமை பருவம். இந்த இரண்டு பருவத்திலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு அழகான ஒரு முன்மாதிரியாக வழிகாட்டியாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை அனைத்தையும் சுருக்கமான முறையில் சொல்லிக்காட்டி, அந்த இப்ராஹிம் நபியினுடைய தியாகமும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த உழைப்பையும் ஒரு அழகாக ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த இப்ராஹிம் கான உம்மா, இந்த இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு உம்மத்தினர் ஒரு சமுதாயத்தினர் இறைவனுக்காக இந்த ஓரிரை கொள்கைக்காக செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தனி மனிதராக இருந்து அவர் செய்து காட்டிய காரணத்தினால் அவர்களை அல்லாஹுத்தாலா உம்மத் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு சமுதாயம், அப்ப அவருடைய பணிகள் அவருடைய செயல்பாடுகள் இளமை பருவத்தில் இருந்து அவருடைய முதுமை பருவம் வரையிலையும் அவர்கள் இறக்கின்ற வரையிலையும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு அப்படி பின்பற்றுபவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய இளமை பருவத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த இளமை பருவத்தை பற்றி திருமறை குர்ஆன் அவருடைய ஓரிரை கொள்கையினுடைய பிடிப்பை, அவர் ஓரிரை கொள்கையில் இருந்த அந்த உறுதிமிக்க கொள்கையை அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இந்த ஓரிரை கொள்கையின், இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த உறுதி எப்படி இருக்கிறது, அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய தந்தை, தன்னுடைய சமூகத்தினர்கள் இந்த ஓரிரை கொள்கையை விட்டு விலகி பல தெய்வ கொள்கையில் அவர்கள் இருந்த பொழுது அவர்களை பார்த்துச் சொல்கிறார், இன்னி அராக்க வ கௌமக ஃபி லலாலின் முபீன். தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு சொல்கிறார், உண்மையும் உம்முடைய சமுதாயத்தினர்களையும் தெளிவான வழிகேட்டில் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இந்த மாதிரி ஒரு வாசகத்தை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் சொல்லுவோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் நபி பார்க்கிறார்கள், தன்னுடைய தந்தையினுடைய கொள்கை தவறு, தன்னுடைய சமூகத்தினருடைய கொள்கை தவறு என்று பார்க்கும்போது அதை தெளிவாக சொல்கிறார்கள், நீரும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர், உம்முடைய சமூகத்தினர்களும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர் என்று சொல்கிறார். நாமும் பார்க்கிறோம், நமக்கு தெரிகிற சில விஷயங்கள் தவறு என்று, வரதட்சணை திருமணம், ஆடம்பரமான திருமணங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், மௌலூதுகள், பாத்தியாக்கள் என்று நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் செய்யும் பொழுது அதை நாம் தட்டி கேட்பதில்லை, அதை சுட்டிக்காட்டுவதும் இல்லை. என்ன செய்கிறார்கள், இந்த வரதட்சணை திருமணம் நடக்குதா, ஒரு ஆடம்பர திருமணம் நடக்குதா, அதிகபட்சமாக அன்னைக்கு தினத்துக்கு வெளியே எங்கேயாவது போயிருது, வெளியே போயிட்டு வந்து என்னப்பா நீ வரலையே, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால அங்க போனேன்னு நம்ம சமாளிக்கிறோம். ஏன் நேரடியாக சொல்ல அந்த தைரியம் நமக்கு வருவதில்லை? ஏன் நீங்க ஆடம்பர திருமணம் முடிச்சீங்க அதனால நான் வரல, நீங்க வரதட்சணை வாங்கி திருமணம் முடிச்சீங்க அதனால நான் கலந்து கொள்ளவில்லை, மௌலூது ஓதி இருக்கிறீர்கள் இதுக்கு மார்க்கத்துக்கு முரணானது அதனால் நான் கலந்து கொள்ளவில்லை என்று தெளிவாக தன்னுடைய சொந்த பந்தங்களிடத்தில் சொல்வதற்கு நமக்கு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் ஒரு தனி மனிதராக இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு, நீ தெளிவான வழிகேட்டில் இருக்கிறேன், உங்களுடைய சமூகத்தினரும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இந்த மாதிரி கொள்கையில் இருந்து தடம் புரண்டு நீங்கள் போனீர்களானால் கொள்கையில் உமக்கும் எமக்கும் எப்போதும் நிரந்தரமான விரோதி நீங்கள் தான். இந்த விரோதத்தன்மை பகைமை ஓரிரை கொள்கையை நீங்கள் ஏற்கின்ற வரையிலும் தெளிவாக இருக்கும் என்றும் அந்த சமூகத்தினரிடத்திலையும் சொன்னார்கள், தன்னுடைய தந்தையிடத்திலையும் சொன்னார்கள். இன்னா புராவும் மின்தூண் இல்லா, உம்மை விட்டும் உங்களை விட்டும் நீங்கள் வணங்கக்கூடியவர்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம், கபர்நாபிக்கும் உங்களை நாங்கள் மறுக்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்புணர்வும் நிரந்தரமாக ஆகிவிட்டது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்கும் வரையிலையும் இந்த வெறுப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு தெளிவான வாசகம் என்று பாருங்கள். திருமறை குர்ஆனின் நபிக்கு தோமர்,
உமக்கு கட்டளையிடப்பட்டதை தெளிவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நபி இப்ராஹிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த ஷிர்கில் இருக்கின்ற வரையிலையும் இணை வைப்பு கொள்கையில் நீங்கள் இருக்கின்ற வரையிலையும் கண்டிப்பாக நாங்கள் இந்த கொள்கையில் விரோதத்தை காட்டுவோம், நிரந்தரமாக காட்டுவோம், உங்களுக்கு மத்தியில் பகைமை உணர்வு இருக்கும் என்று பகிரங்கமாக எடுத்துச் சொன்னவர். நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ் பிறநாளை கொண்டாடுகிறோம், குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த மன உறுதியை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அது மட்டும் அவர் செய்யவில்லை, இந்த சமூகத்தினர்களுக்கு உணர்த்துவதற்காக நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் எந்த சக்தியும் இல்லாதவை, இதற்கு கேட்கும் திறன் இல்லை, பதிலளிக்கும் திறன் இல்லை என்பதை சிலையை உடைத்து விட்டு அந்த சிலைக்கு உண்மையிலே சக்தி இருக்குமானால் அது பேசும் என்று சொன்னால் அதையத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று பகுத்தறிவுடனும் தன்னுடைய ஓரிரை கொள்கை அந்த மக்களிடத்திலே சொன்னார். அப்ப சொல்லும் பொழுது அந்த மக்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை செய்தவர் யார், ஆலு சமீனா பத்தன் எது குருகும் இப்ராஹிம், நாங்கள் ஒரு இளைஞரை கேள்விப்பட்டிருக்கிறோம், இவர் தான் இந்த மாதிரி விமர்சனம் செய்து கொண்டிருந்தார், அவருடைய பெயர் கூட இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது என்றார். திருமறை குரான் குரு இளைஞராக இருந்து அந்த இளைஞர் பருவத்திலே அவருடைய அந்த வேகமான அந்த உணர்வுகளை இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியிலையும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மத்தியிலையும் எடுத்துச் சொல்லி தெளிவாக இந்த கொள்கையை சொன்னதற்காக அவருக்கு கிடைத்த அந்த மாபெரும் பரிசு ஆலிகத்துக்கும். அவரை நெருப்பில் இட்டு நீங்கள் பொசுக்குங்கள், உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள். ஓரிரை கொள்கையை சொன்னதற்காக, இந்த ஓரிரை கொள்கையின் மேல் அவர்கள் அழைத்ததற்காக வேண்டி, உறுதியாக அவர்கள் பேசியதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தண்டனை அங்கே நரக நெருப்பிலே. மறுமைக்கு முன்னால் அந்த மக்கள் எல்லாம் நரகத்திற்கு போவதற்கு முன்னால் நீ இந்த உலகத்திலேயே நீ இந்த நரக நெருப்பை நீ பெறு என்று இந்த உலக மக்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு நரக நெருப்பிலே தூக்கி இந்த உலகத்தில் உள்ள இந்த நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். அதற்கெல்லாம் அவர்கள் பயப்படவில்லை. மறுமையினுடைய நரக நெருப்பை நான் பயப்படுகிறேனே தவிர இந்த நெருப்புக்கு நான் அஞ்ச மாட்டேன், என்னுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பேன் என்று அவர்கள் சொன்னதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது இளைஞர் பருவத்திலே சிலர்கள் வீரமாக வீராப்பாக பேசக்கூடியவர்கள் இருக்கலாம், செய்யலாம், ஆனால் வயது முதிர்ந்ததற்கு பிறகு கொள்கையும் கூட தளர்ந்து போய்விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த தமிழகத்திலே ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சி 1980களில் தோன்றியது. அந்த நேரத்தில் தௌஹீதிலே உறுதியாக இருந்தவர்கள், கொள்கை பிடிப்பாக இருந்தவர்கள் அப்ப இளைஞராக இருந்தார்கள். இப்போ வயது குறைய குறைய என்ன ஆகிவிடுகிறது, அவருடைய கொள்கையினுடைய பிடிப்பும் தளர்ந்து போய்விடுகிறது. எனக்கப்பா பிரச்சனை, நீ பாட்டி சாதாரணமாக இருந்து கொண்டு போக வேண்டியதானே, மக்களோடு மக்களாக நீ கொண்டாடி போய் கொண்டு இருக்க வேண்டியதானே, அவர்களோடு சேர்ந்து நீ தொழ வேண்டியதானே என்று கொள்கையில் அங்கே சமரசம் செய்யக்கூடியவர்களை இன்று நாம் பார்க்க முடிகிறது. இளைஞராக இருக்கும் போது இருந்த வேகம் வயது முடிந்ததற்கு பிறகு தளர்ந்து போய்விடுகிறது. உடலில் உறுப்புகள் வேண்டுமானால் தளர்ந்து போகலாமே தவிர கொள்கையில் தளர்ந்து விடக்கூடாது, கொள்கை பிடிப்பிலே தளர்ந்து விடக்கூடாது என்பதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயோதிக கால செயல்பாடுகள் உங்களுக்கு தெளிவான முன்மாதிரி. குர்பானி கொடுக்கும் பொழுது, இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடும் பொழுது அந்த இப்ராஹிம் நபி இளமையில் எவ்வளவு துடிப்பாக இருந்தால் அதே மாதிரி இளமையில் என்னுடைய பிள்ளைகள் துடிப்பாக இருப்பார்கள், நான் துடிப்பாக இருப்பேன். அதே போன்று வயது முதிர்ந்த காலத்திலும் கூட கொள்கையிலே நான் என்ன செய்து விட மாட்டேன், தளர்ந்து விட மாட்டேன் என்று நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிறான் அவர்களுக்கு வரிசை வரிசையாக சோதனைகளை கொடுக்கிறான். இது இபுத்தலா ரப்புஹு, இது இபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபாத்தம்மஹுன்ன, இப்ராஹிமுக்கு அவருடைய இறைவன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான், அனைத்திலையும் அவர் முழுமையை பெற்றார். எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா அல்லாஹு தஆலா பல சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். நெருப்புல தூக்கி போடுகிறான், அவ ஆபா சொல்லுகிறார் ஊரை விட்டு ஓடி இல்லைன்னா கொண்டு விடுவேன், அடித்து கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறான். இந்த சமுதாயத்தின் எதிர்ப்புகள் பகைமைகள் என்று எவ்வளவோ வருகிறது, ஆனால் அந்த கட்டத்தில் எல்லாம் அவர் தளர்ந்து விடவில்லை. பெரிய மன்னர், அந்த மன்னரிடத்தில் எல்லாம் போய் தன்னுடைய ஓரிரை கொள்கையை சொன்னவர், அதிலே விதண்டாவாதம் பேசியவனுக்கு அறிவுபூர்வமாக பதில் சொன்னவர், அதை சொல்லுவார் இன்னல்லாஹ யாத்தி பிஷம்சி மினல் மஸ்ரிக் ஃபாத்தி பிஹா மினல் மக்ரிப்,
நானும் கடவுளை போன்று செய்வேன் என்று சொன்ன அந்த மன்னன் இடத்தில் கேட்டார்கள், என்னுடைய இறைவன் கிழக்கு திசையில் சூரியனை உதிக்கச் செய்கிறார், வேண்டுமானால் மேற்கு திசையில் என்னை உதிக்கச் செய்து காட்டு பார்க்கலாம் என்று சொன்னபொழுது கபர், இவன் நிராகரித்தான், அவன் வாயடைத்து போனான் என்று குர்ஆன் சொல்கிறது. இளமை பருவத்தில் அவர்களுடைய கொள்கை பிடிப்பும் அவர்களுடைய பிரச்சார பணியும் எவ்வளவு வீரியமாக திகழ்ந்தது, வயதிகம் அடைகிறது, அப்பொழுதும் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறார். குழந்தை இல்லாமல், அவர்களுக்கு குழந்தை கொடுக்காமல் ரொம்ப காலம் வைத்திருக்கிறார். கடைசியில் மலக்குமார்கள் வானவர்கள் வந்து உங்களுக்கு குழந்தை பெற போகிறது என்று சொல்லுகிறார். அப்ப அவங்க மனைவி சொல்லு, யா வயலத்தா அலிது அனாஜூசுஹா, எங்க நேரத்து வந்த கை சேதமே, எனக்கு குழந்தை பெறப்போகிறதா, நான் வயோதிகமாக இருக்கிறேன், என்னுடைய இந்த கணவரும் கூட வயது முதிர்ந்தவராகிவிட்டால் எனக்கு குழந்தை பிறக்கிறதா, இன்னஹாதல செய்யும், இது ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்று சொன்னார். வயது முதிர்ந்த காலத்துலதான் அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுக்கிறான். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ரொம்ப சந்தோஷப்பட்டுக் கொண்டு இருந்தவர்கள் அன்பையும் பாசத்தையும் பொழிந்து அப்படியே வளர்த்து அவர்களுடைய உழைக்கக்கூடிய பருவம் அளவிற்கு நன்றாக வளர்ந்ததற்கு பிறகு அடுத்த சோதனையை கொடுக்கிறார், அவரை அறுத்து பலியிடு என்று சொல்கிறார். எப்போ வயது முதிர்ந்த காலத்தில் குழந்தை அன்பையும் பாசத்தையும் பொழிந்து வளர்த்த அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, அறுத்து பலியிடு, யாராவது செய்வார்களா? மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்று நமக்கு சொல்லுகிறார்கள். நேத்து பெருநாள் ஒவ்வொருத்தரும் போன் போட்டு என்னை போட்டு ஒரே தொந்தரவு நச்சுகின்றே இருக்கிறான். போனை ஆஃப் பண்ணி வைக்க முடியல, ஆன் பண்ணா ஒரே மெசேஜ், எவ்வளவு மனம் குழம்புகிறது, மனம் தஞ்சளிக்கிறது. ஏன் நமக்கு உள்ளத்துக்குள்ள ஏன் நேரத்தே வைத்திருந்தால் என்ன என்று கூட ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் என்ன செய்து ஆசைப்படுகிறது. அல்லாஹ் சொன்னானா, அவருடைய தூதர் சொன்னார்களா, அவருடைய வழிமுறை இதுதானா என்று பார்ப்பதை விட மனிதனுடைய உணர்வுகளுக்கு அதிகம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் நேற்று வைத்திருந்தான் அலஹம்துல்ல, ஆனால் இல்லையே பார்ப்பதற்கு பிறகு தெரியவில்லையே. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்முடைய வழிமுறைகளை விட இந்த மக்கள் எல்லாம் ஒரு விதமா பேசுகிறார்களே என்று நமக்கே கொஞ்சம் மனம் கஷ்டப்படுகிறது. போன் பட்டு கேட்கும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இதுக்கே ஒரு சாதாரணமாக ஒரு நாள் தள்ளி பெருநாள் கொண்டாடுவது நமக்கு ஒரு விதமாக இருக்கும் என்று சொன்னால், அடுத்தவர்கள் பேசுவது ஒரு விதமாக இருக்குமானால், இத்தனை வருடங்கள் தவம் இருந்து பெற்ற குழந்தை என்று சொல்வார்கள், அந்த மாதிரி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் வயது முதிர்ந்த காலத்தில் குழந்தையையும் கொடுத்து அறுத்து பலியிடு என்று சொன்னால் அவருடைய மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு சிரமப்பட்டிருக்கும். அவர் என்னத்தை கவனித்தார், தன்னுடைய மன, தன்னுடைய மனைவியினுடைய மனம், குழந்தையினுடைய மனம் என்ன ஆகிடுமோ, எப்படி ஆயிடுமோ என்பதை விட என் படைத்தவனுடைய அந்த திருப்தி நமக்கு கிடைக்குமா, அவனை கவலைப்படுவானா, அவன் கோபப்படுவானா, அப்படித்தான் சிந்தித்து பார்த்தார். திருமறை குர்ஆன் சொல்றான், அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது என்று குர்ஆன் சொல்கிறது. நேற்று கொண்டாடி இருந்தால் உங்களுக்கு மக்களுடைய திருப்தி கிடைத்திருக்கலாம், இறைவனின் திருப்தி கிடைக்குமா? இந்த இறை தூதர்களுடைய நபிவழியை பின்பற்றிய அந்த சுண்ணத்தை நாம் பேணிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்பதை விட இந்த உலக மக்களின் திருப்தி கிடைக்குமா, அது பெருசுமோ என்று நமக்கு தெரிகிறது. குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. இது இறைவனின் அடிப்படையில் நாம் நடக்கிறோமா, நபிவழியின் படி அடிப்படையில் நடக்கிறோமா, இப்படி செய்வதனால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா என்பதைத்தான் நாம் பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. நபி இப்ராஹிம், எனக்கு என்னுடைய மனம் பாதிக்கத்தான் செய்கிறது, என்னுடைய மனைவியின் மனம் பாதிக்கத்தான் செய்கிறது, பிள்ளையின் மனம் கூட போடத்தான் செய்யும், இருந்தாலும் அல்லாஹ் கோபப்பட்டு விடக்கூடாது, இறைவனுடைய திருப்தி எனக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்று அந்த வயோதிக காலகட்டத்தில் தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட முன்வந்தாரே. அதே மாதிரி நம்முடைய உணர்வுகளை அறுத்து பலியிட முன்வருவோமா? இதே போன்று இன்று ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, ஒவ்வொன்றும் அடுக்கடிகளாக சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு அலை அலைகளாக கஷ்டங்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் மன ரீதியாக கொடுப்பான், உடல் ரீதியாக கொடுப்பான், பொருளாதார ரீதியாக கொடுப்பான், அத்தனையும் நீங்கள் வென்று வரும் பொழுதுதான் சொர்க்கத்திற்கு நீங்கள் போக முடியும். அப்ப நபி இப்ராஹிமே எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்து வயோதிக காலத்துல கூட, சரி இளமை பருவத்தில் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான், வயோதிக காலத்திலேயாவது ஒரு நிம்மதியாக விட்டானா என்றால் அங்கேயும் கூட பிரச்சனையை எல்லாம் உருவாக்குறார். கலந்து போகவில்லை அவர், அப்பவும் கொடுத்து முன் வந்தார். அடுத்ததாக அடுத்ததும் என்ன செய்கிறார், ரெண்டு பேர்களையும் அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இப்ராஹிம் இஸ்மாயில் இப்ராஹிமையும் இப்ராஹிமுடைய மகனான இஸ்மாயிலிடத்தில் ஒரு உடன்படிக்கை என்ன செய்தோம், இந்த இறை இல்லத்தை காபத்துல்லாவை
அங்கு வந்து தவாப் செய்பவர்களுக்கும் தங்கி இருப்பவர்களுக்கும் ருக்கு சஜ்தா செய்யக்கூடியவர்களுக்கும் நீ தூய்மைப்படுத்த வேண்டிய பணியை செய்யும் என்று சொல்லுகிறார். கடைசி காலத்தில் இஸ்மாயில் வர்றாரு, அவரும் பெரியால போயிட்டாரு. அப்ப இவருடைய இப்ராஹிமுடைய வயது எவ்வளவு பாருங்க, வீட்டில் கட்டில படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு வயதில் கூப்பிட்டு அல்லா சொல்லுறான், பள்ளியாசல போய் ஒழுங்காது சுத்தம் பண்ணு, என்ன கூட்டி பெருக்க சொன்னானா? கூட்டத்தில் சிதிலடைந்து போன அந்த கட்டணங்களை திரும்ப கட்டுறாங்க. இது ஏற்போல் இப்ராஹிம் அல் கவாயித மினல் பயிர், இந்த பள்ளி இறையிலத்தினுடைய அடிப்படையை அவர் உயர்த்துகின்ற பொழுது இஸ்மாயிலும் அவர்களும் ரப்பனாத கப்பல் மின்னா இன்ன கந்த சமீவுல் அலீம், அவர் எல்லாம் இவ்வளவு கஷ்ட நேரத்திலையும் இவ்வளவு சிரமத்திலையும் கொடுக்குறியே, இந்த பள்ளியாசல கட்ட வேண்டி இவ்வளவு கஷ்டத்தையும் எடுத்தறி என்று இல்லாமல் அவர் இறையிலத்தை எழுப்பி சொல்கிறார், இந்த என்னுடைய நற்காரியத்தை நீ ஏற்றுக்கொள், நீ கேட்பவனாக அனைத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்று பிரார்த்தனை செய்ததை நாம் பார்க்கிறோம். வயது முதிர்ந்த காலகட்டத்தில், வயது முதிர்ந்து தள்ளாத அந்த காலகட்டத்திலும் கூட இறைவனுடைய பணியை செய்வதற்கு முன்வந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால வயது வந்து விட்டதுனால் நம் வீட்டிலே இருப்பேன் என்று இருக்கக்கூடாது. எவ்வளவு வயது முதிர்ந்தாலும் இந்த இறை இல்லத்துக்காக, இறைவனுடைய கொள்கைக்காக, ஓரிரை கொள்கைக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு முன் வருபவர்கள் தான் நபி இப்ராஹிம் அவர்களை மதிப்பவர்கள். வயது வந்து விட்டால் கொள்கையில் தளர்ந்துவிடக் கூடாது. ஓரிரை கொள்கை இன்றும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த காவத்துள்ளாவை புனர்நிவாரணம் செய்த அந்த மாபெரும் பணியை செய்தவர் அந்த வயது முதிர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதனால் நம்மிடத்தில் வரக்கூடிய வயதினுடைய இது உடல் உறுப்புகளில் பலகீனத்தை ஏற்படுத்தினாலும் மன உறுதியை ஏற்படுத்த வேண்டும். இளைஞர்களிடத்திலே இன்னும் உறுதியை ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் முதியவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பார்க்கிறோம். அவர்களை பின்பற்றி வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். அவர்களுக்கு இறை தூதரா வந்தது 40 வயசு ஏறத்தால வயது முடிந்த காலத்தை இறை தூதருடைய பணி, அதுலதான் படியே துவங்குகிறார். அவர்கள் 13 வயது வந்த காலங்கள் மக்காவிலே 53 வயது வரையிலையும் அங்கே இருந்து அதற்கு பிறகு மதீனாவில் வந்து எவ்வளவு பணிகள், கந்தக் போர்க்களம் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலே நடந்த போர்க்களத்திலே அவர்களுக்கு 58 வயசு ஏறத்தால, அந்த வயதிலே அது கந்தக் போர்க்களம் நடந்த நாள் பயங்கரமான குளிர், அந்த குளிரான நேரத்திலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வீட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்காமல் இந்த சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அங்கு அந்த குளி தோன்றக்கூடிய இடத்திற்கு வருகிறார். பலாவின் ஆசிபுரலி அல்லாதவர்கள் அறிவிக்கும் செய்தியை புகாரில் பார்க்கிறோம். ராய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் கந்தத்தி யன்குலு மஅனத்துரான், கந்தக் நாளையிலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எங்களோடு மண்ணை சுமந்து கொண்டு போனார்கள். குளியை தோண்டும் போது அவர்களும் மண்ணை சுமந்திருக்க 58 வயது, அவ்வளவு வயது முடிந்தவர் அந்த கடும் குளிரிலேயும் மற்றவர்களோடு இளைஞர்களோடு பராஜின் ஆசி உமர் அலியல்லாம் போன்ற அந்த இளைஞர்களோடு இளைஞர்களாக, வயது முடிந்த இளைஞராக அவர்களும் அந்த பணியை செய்ததையும் நாம் பார்க்கிறோம். கொள்கை தளர்ந்து விடவில்லை. இறக்கின்ற காலகட்டம் அவர்களுடைய உயிர் போகக்கூடிய காலகட்டம், அப்பொழுது கூட ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. மக்களுக்கு இந்த ஓரிரை கொள்கையினுடைய அடிப்படையை போதித்துச் சென்றிருக்கிறார்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும், அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணங்கும் இடமாக ஆக்கினார்கள். இப்படி சொன்னார்களே, இது எப்போ சொன்னது? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த வாசகம் எப்போது? எந்த நோயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்களோ அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கும் நேரத்தில் இந்த படியை வாசகத்தை சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியில் பார்க்கிறோம். கடைசி கால உயிர் போகின்ற நேரத்தில் அம்மா நீ நல்லா இருக்கிறியா, நீ சோமா இருக்கிறியா, உனக்கு பணம் வேண்டுமா, அதை வேண்டுமா கேட்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கடைசி கால நேரத்திலும் கூட ஓரிரை கொள்கையில் நீங்கள் இருக்க வேண்டும், உண்மையான மார்க்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், கபரு மனைவிகளாக நீங்கள் போய்விடக் கூடாது, என்னுடைய கபரும் வணங்கப்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. அன்னை ஆயிஷா சித்திகார் அவர்கள் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொல்லியிருக்காவிட்டால் அவருடைய கபரையும் கட்டி வைத்திருப்பார்கள் என்று சொல்கிறார். சாகும் காலகட்டத்திலே இறக்கக்கூடிய அந்த தருவாயிலும் கூட ஓரிரை கொள்கையில் இந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் இருந்த அந்த பற்றை கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வலிமை, மன உறுதி,
இப்ராஹிம் நபியை போன்று எனக்கும் வர வேண்டும். மக்கள் இப்படி சொல்லுகிறான், அப்படி சொல்லுகிறான், இதை பேசுகிறான், அதை பேசுகிறான் என்று உள்ளத்திலே உங்களுக்கு சலனத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி வர வர உங்களுடைய அந்த உள்ளம் உறுதியாக வேண்டுமே தவிர தளர்ந்து போய் பழைய மார்க்கத்திற்கு ஓடிவிடக் கூடாது. பழைய கொள்கையில் எம்மனமும் நம்மனும் எப்படியும் நடக்கலாம் என்ற கொள்கையின்பால் போய்விடக் கூடாது. எவ்வளவு அவன் உங்களை வந்து வற்புறுத்துகிறானோ துன்பப்படுத்துகிறானோ அந்த அளவிற்கு என்னுடைய வலிமை கூடும். எவ்வளவு வேகமா பந்தை தூக்கி எறிந்தால் எவ்வளவு வேகமா திரும்பி வருகிறோமோ அதே போன்று என்னுடைய கொள்கை உறுதியும் அவ்வளவு வேகமா உனக்கு திரும்பி வரும். நான் அசரமாட்டேன், பயப்பட மாட்டேன், மனம் தளர மாட்டேன். நபி இப்ராஹிம் எங்களுடைய முன்னோர், நபி இப்ராஹிமுடைய அந்த மன உறுதி எனக்கு உள்ளது என்பதை இந்த ஒவ்வொரு நாளையிலேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹஜ் பெருநாளில் ஒவ்வொரு பெருநாளிலேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மன உறுதி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற இளைஞர் பருவத்திலேயும் முதுமை பருவத்திலேயும் அல்லாஹ்வுக்காக அவருடைய தூதருக்காக பணிகளை நான் எப்போதும் செய்து கொண்டிருப்பேன், அதில் எவ்வளவு விதமான எதிர்ப்பு வந்தாலும் தளர்ந்துவிட மாட்டேன் என்ற மன உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஹஜ் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஹஜ் பெருநாளினுடைய பின்னணி, இந்த ஹஜ் பெருநாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது, அதில் குர்பானி எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களும் தெரிந்திருப்பார்கள். இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் செய்த தியாகத்தை உணர்த்தும் வண்ணமாக, நினைவூட்டும் வண்ணமாகத்தான் இந்த குர்பானியும் இந்த ஹஜ் என்ற மிகப்பெரும் ஒரு கடமையும் நாம் நிறைவேற்றி வருகிறோம். இந்த ஹஜ் பெருநாளினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்கள் நடந்து கொண்ட முறைகளில் இந்த சமுதாயத்திற்கு அழகான முன்மாதிரி இருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம் வல்லதீன மஆஹு. இப்ராஹிம் அவர்களிடத்திலேயும் அவருடன் இருந்தவர்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி பின்பற்றுவதற்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறதோ, அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் நமக்கு பின்பற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை மறுமையுடைய வெற்றியினுடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அழகிய முன்மாதிரி இருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். நபி இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்க்கையை இரண்டு இதை நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று அவர்களுடைய இளமை பருவம், இன்னொன்று அவருடைய முதுமை பருவம். இந்த இரண்டு பருவத்திலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு அழகான ஒரு முன்மாதிரியாக வழிகாட்டியாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. திருமறை குர்ஆன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை அனைத்தையும் சுருக்கமான முறையில் சொல்லிக்காட்டி, அந்த இப்ராஹிம் நபியினுடைய தியாகமும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த உழைப்பையும் ஒரு அழகாக ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன இப்ராஹிம் கான உம்மா, இந்த இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு உம்மத்தினர், ஒரு சமுதாயத்தினர்
இறைவனுக்காக இந்த ஓரிரை கொள்கைக்காக செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தனி மனிதராக இருந்து அவர் செய்து காட்டிய காரணத்தினால் அவர்களை அல்லாஹுத்தாலா உம்மத் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு சமுதாயம் அவருடைய பணிகள், அவருடைய செயல்பாடுகள் இளமை பருவத்தில் இருந்து அவருடைய முதுமை பருவம் வரையிலையும் அவர்கள் இறக்கின்ற வரையிலையும் இறைவனுடைய கட்டளைகளுக்கு அப்படி பின்பற்றுபவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய இளமை பருவத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்த அந்த இளமை பருவத்தை பற்றி திருமறை குர்ஆன் அவருடைய ஓரிரை கொள்கையினுடைய பிடிப்பை, அவர் ஓரிரை கொள்கையில் இருந்த அந்த உறுதிமிக்க கொள்கையை அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இந்த ஓரிரை கொள்கையின், இந்த குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த உறுதி எப்படி இருக்கிறது, அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய தந்தை, தன்னுடைய சமூகத்தினர்கள் இந்த ஓரிரை கொள்கையை விட்டு விலகி பல தெய்வ கொள்கையில் அவர்கள் இருந்த பொழுது அவர்களை பார்த்துக் கொள்கிறார், இன்னி அராக்க வகௌமக ஃபி லலாலின் முபீன். தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு சொல்கிறார், உம்மையும் உம்முடைய சமுதாயத்தினர்களையும் தெளிவான வழிகேட்டில் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இந்த மாதிரி ஒரு வாசகத்தை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் சொல்லுவோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் நபி பார்க்கிறார்கள், தன்னுடைய தந்தையினுடைய கொள்கை தவறு, தன்னுடைய சமூகத்தினருடைய கொள்கை தவறு என்று பார்க்கும்போது அதை தெளிவாக சொல்கிறார்கள், நீயும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர், உம்முடைய சமூகத்தினர்களும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர் என்று சொல்கிறார். நாமும் பார்க்கிறோம், நமக்கு தெரிகிற சில விஷயங்கள் தவறு என்று, வரதட்சணை திருமணம், ஆடம்பரமான திருமணங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள், மூலதுகள், பாத்தியாக்கள் என்று நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவினர்கள் செய்யும் பொழுது அதை நாம் தட்டி கேட்பதில்லை, அதை சுட்டிக்காட்டுவதும் இல்லை. என்ன செய்கிறார்கள், இந்த வரதட்சணை திருமணம் நடக்குதா, ஒரு ஆடம்பர திருமணம் நடக்குதா, அதிகபட்சமாக அன்னைக்கு தினத்துக்கு வெளியே எங்கேயாவது போயிடும், வெளியே போயிட்டு வந்து என்னப்பா நீ வரலையே, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால அங்க போனேன்னு நம்ம சமாளிக்கிறோம். ஏன் நேரடியாக சொல்ல அந்த தைரியம் நமக்கு வருவதில்லை, ஏன் நீங்க ஆடம்பர திருமணம் முடிச்சீங்க அதனால நான் வரல, நீங்க வரதட்சணை வாங்கி திருமணம் முடிச்சீங்க அதனால நான் கலந்து கொள்ளவில்லை, மூலது ஓதி இருக்கிறீர்கள் இதுக்கு மார்க்கத்துக்கு முரணானது அதனால் நான் கலந்து கொள்ளவில்லை என்று தெளிவாக தன்னுடைய சொந்த பந்தங்களிடத்தில் சொல்வதற்கு நமக்கு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் ஒரு தனி மனிதராக இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக தன்னுடைய தந்தையை கூப்பிட்டு, நீ தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர், உங்களுடைய சமூகத்தினரும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இந்த மாதிரி கொள்கையில் இருந்து தடம் புரண்டு நீங்கள் போனீர்களானால் கொள்கையில் உமக்கும் எமக்கும் எப்போதும் நிரந்தரமான விரோதி நீங்கள் தான். இந்த விரோதத்தன்மை பகைமை ஓரிரை கொள்கையை நீங்கள் ஏற்கின்ற வரையிலும் தெளிவாக இருக்கும் என்றும் அந்த சமூகத்தினரிடத்திலையும் சொன்னார்கள், தன்னுடைய தந்தையிடத்திலையும் சொன்னார்கள். இன்னா புராவும் இல்லா, உம்மை விட்டும் உங்களை விட்டும் நீங்கள் வணங்கக்கூடியவர்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கிறோம், கபர்நாபிக்கும் உங்களை நாங்கள் மறுக்கிறோம், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்புணர்வும் நிரந்தரமாக ஆகிவிட்டது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்கும் வரையிலேயும் இந்த வெறுப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு தெளிவான வாசகம் என்று பாருங்கள். திருமறை குர்ஆனின் நபிக்கு அபிமா தோமர், உமக்கு கட்டளையிடப்பட்டதை தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் நபி இப்ராஹிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த ஷிர்க்கில் இருக்கின்ற வரையிலையும் இணை வைப்பு கொள்கையில் நீங்கள் இருக்கின்ற வரையிலையும் கண்டிப்பாக நாங்கள் இந்த கொள்கையில் விரோதத்தை காட்டுவோம், நிரந்தரமாக காட்டுவோம், உங்களுக்கு மத்தியில் பகைமை உணர்வு இருக்கும் என்று பகிரங்கமாக எடுத்துச் சொன்னவர். நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுகிறோம், குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த மன உறுதியை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அது மட்டும் அவர் செய்யவில்லை, இந்த சமூகத்தினர்களுக்கு உணர்த்துவதற்காக நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் எந்த சக்தியும் இல்லாதவை, இதற்கு கேட்கும் திறன் இல்லை, பதிலளிக்கும் திறன் இல்லை என்பதை சிலையை உடைத்து விட்டு அந்த சிலைக்கு உண்மையிலே சக்தி இருக்குமானால் அது பேசும் என்று சொன்னால் அதிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று பகுத்தறிவுடனும் தன்னுடைய ஓரிரை கொள்கை அந்த மக்களிடத்திலே சொன்னார். அப்ப சொல்லும் பொழுது அந்த மக்கள், இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை செய்தவர் யார், ஹாலு சமீனா பதன்,
எதுக்குருகும் யுகாலுலகு இப்ராஹிம், நாங்கள் ஒரு இளைஞரை கேள்விப்பட்டிருக்கிறோம், இவர் தான் இந்த மாதிரி விமர்சனம் செய்து கொண்டிருந்தார், அவருடைய பெயர் கூட இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது என்றார். திருமறை குரான் சொல்லுகிறது, இளைஞராக இருந்து அந்த இளைஞர் பருவத்திலே அவருடைய அந்த வேகமான அந்த உணர்வுகளை இந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியிலையும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மத்தியிலையும் எடுத்துச் சொல்லி தெளிவாக இந்த கொள்கையை சொன்னதற்காக அவருக்கு கிடைத்த அந்த மாபெரும் பரிசு ஹர்ரி கூகு வன்சுரு ஆலிகத்துக்கும் இன்கொண்டு பாயினீர், அவரை நெருப்பில் இட்டு நீங்கள் பொசுக்குங்கள், உங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள். ஓரிரை கொள்கையை சொன்னதற்காக, இந்த ஓரிரை கொள்கையின் மேல் அவர்கள் அழைத்ததற்காக வேண்டி, உறுதியாக அவர்கள் பேசியதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தண்டனை அங்கே நரக நெருப்பிலே. மறுமைக்கு முன்னால் அந்த மக்கள் எல்லாம் நரகத்திற்கு போவதற்கு முன்னால் நீ இந்த உலகத்திலேயே நீ இந்த நரக நெருப்பை நீ பெறு என்று இந்த உலக மக்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு நரக நெருப்பிலே தூக்கி, இந்த உலகத்தில் உள்ள இந்த நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். அதற்கெல்லாம் அவர்கள் பயப்படவில்லை. மறுமையினுடைய நரக நெருப்பை நான் பயப்படுகிறேனே தவிர இந்த நெருப்புக்கு நான் அஞ்ச மாட்டேன், என்னுடைய கொள்கையை உறுதியாக இருப்பேன் என்று அவர்கள் சொன்னதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது இளைஞர் பருவத்திலே சிலர்கள் வீரமாக வீராப்பாக பேசக்கூடியவர்கள் இருக்கலாம், செய்யலாம், ஆனால் வயது முடிந்ததற்கு பிறகு கொள்கையும் கூட தளர்ந்து போய்விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த தமிழகத்திலே ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சி 1980களில் தோன்றியது. அந்த நேரத்தில் தௌஹீதிலே உறுதியாக இருந்தவர்கள், கொள்கை பிடிப்பாக இருந்தவர்கள் அப்ப இளைஞராக இருந்தார்கள். இப்ப வயது குறைய குறைய என்ன ஆகிவிடுகிறது, அவருடைய கொள்கையினுடைய பிடிப்பும் தளர்ந்து போய்விடுகிறது. எதற்கப்பா பிரச்சனை, நீ பாட்டி சாதாரணமாக இருந்து கொண்டு போக வேண்டியதானே, மக்களோடு மக்களாக நீ கொண்டாடி போய் கொண்டு இருக்க வேண்டியதானே, அவர்களோடு சேர்ந்து நீ தொழ வேண்டியதானே என்று கொள்கையில் அங்கே சமரசம் செய்யக்கூடியவர்களை இன்று நாம் பார்க்க முடிகிறது. இளைஞராக இருக்கும் போது இருந்த வேகம் வயது முடிந்ததற்கு பிறகு தளர்ந்து போய்விடுகிறது. உடல் உறுப்புகள் வேண்டுமானால் தளர்ந்து போகலாமே தவிர கொள்கையில் தளர்ந்து விடக்கூடாது, கொள்கை பிடிப்பிலே தளர்ந்து விடக்கூடாது என்பதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயோதிக கால செயல்பாடுகள் உங்களுக்கு தெளிவான முன்மாதிரி. குர்பானி கொடுக்கும் பொழுது, இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடும் பொழுது அந்த இப்ராஹிம் நபி இளமையில் எவ்வளவு துடிப்பாக இருந்தால் அதே மாதிரி இளமையில் என்னுடைய பிள்ளைகள் துடிப்பாக இருப்பார்கள், நான் துடிப்பாக இருப்பேன். அதே போன்று வயது முதிர்ந்த காலத்திலும் கூட கொள்கையிலே நான் என்ன செய்து விட மாட்டேன், தளர்ந்து விட மாட்டேன் என்று நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிறான் அவர்களுக்கு வரிசை வரிசையாக சோதனைகளை கொடுக்கிறான். இது இபுத்தலா ரப்புஹு, இது இபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபாத்தம்மஹுன்ன, இப்ராஹிமுக்கு அவருடைய இறைவன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான், அனைத்திலையும் அவர் முழுமை பெற்றார். எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா அல்லாஹ் தஆலா பல சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். நெருப்புல தூக்கி போடுகிறான், அவ் ஆப்பா சொல்லுகிறார், ஊரை விட்டு ஓடுகிறேன்னா கொண்டு விடுவேன், அடித்துக் கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த சமுதாயத்தின் எதிர்ப்புகள் பகைமைகள் என்று எவ்வளவோ வருகிறது, ஆனால் அந்த கட்டத்தில் எல்லாம் அவர் தளர்ந்து விடவில்லை. பெரிய மன்னர், அந்த மன்னரிடத்திலெல்லாம் போய் தன்னுடைய ஓரிரை கொள்கையை சொன்னவர், அதனை விதண்டாவாதம் பேசியவனுக்கு அறிவுபூர்வமாக பதில் சொன்னவர், அதே துணிவாக நானும் கடவுளை போன்று செய்வேன் என்று சொன்ன அந்த மன்னனிடத்தில் கேட்டார்கள், என்னுடைய இறைவன் கிழக்கு திசையில் சூரியனை உதிக்கச் செய்கிறார், வேண்டுமானால் நீ மேற்கு திசையில் நீ உதிக்கச் செய்து காட்டு பார்க்கலாம் என்று சொன்னபோது கபர், இவன் நிராகரித்தானோ அவன் வாயிழைத்து போனான் என்று குர்ஆன் சொல்கிறது. இளமை பருவத்தில் அவர்களுடைய கொள்கை பிடிப்பும் அவர்களுடைய பிரச்சார பணியும் எவ்வளவு வீரியமாக திகழ்ந்தது. வயதிகம் அடைகிறது, அப்பொழுதும் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறார். குழந்தை இல்லாமல், அவர்களுக்கு குழந்தை கொடுக்காமல் ரொம்ப காலம் வைத்திருக்கிறார். கடைசியில் மலக்குமார்கள் மாணவர்கள் வந்து உங்களுக்கு குழந்தை பெற போகிறது என்று சொல்லுகிறார். அப்ப அவங்க மனைவி சொல்லு, யா வயலத்தா அலிது எங்க நேற்று வந்த கை சேதமே, எனக்கு குழந்தை பெறப்போகிறதா, நான் வயோதிகமாக இருக்கிறேன், என்னுடைய இந்த கணவன் கூட வயது முடிந்தவராகிவிட்டால் எனக்கு குழந்தை பெறப்படுகிறதா, இன்ன ஹாதால செய்தி, இது ரொம்ப ஆச்சரியமான செய்தி என்று சொன்னார். வயது முதிர்ந்த காலத்துலதான் அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுக்கிறான். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ரொம்ப சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் அன்பையும் பாசத்தையும் பொழிந்து அப்படியே வளர்த்து அவர்களுடைய உழைக்கக்கூடிய பருவம் அளவிற்கு நன்றாக வளர்ந்ததற்கு பிறகு அடுத்த சோதனையை கொடுக்கிறான். அவரை அறிக்கை பலியிடு என்று சொல்கிறார்.
எப்போ வயது முதிர்ந்த காலத்தில் குழந்தை அன்பையும் பாசத்தையும் பொழிந்து வளர்த்த அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிற அறுத்து பலியிடு. யாராவது செய்வார்களா? மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்று நமக்கு சொல்லுகிறார்கள். நேத்து பெருநாள் ஒவ்வொருத்தரும் போன் போட்டு என்னை போட்டு ஒரே தொந்தரவு நச்சு நின்றே இருக்கிறான். போனை ஆஃப் பண்ணி வைக்க முடியல, ஆன் பண்ணா ஒரே மெசேஜ். எவ்வளவு மனம் குழம்புகிறது, மனம் தஞ்சளிக்கிறது. ஏன் நமக்கு உள்ளத்துக்குள்ள ஏன் நேத்தே வைத்திருந்தால் என்ன என்று கூட ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் என்ன செய்து ஆசைப்படுகிறது. அல்லாஹ் சொன்னானா, அவருடைய தூதர் சொன்னார்களா, அவருடைய வழிமுறை இதுதானா என்று பார்ப்பதை விட மனிதனுடைய உணர்வுகளுக்கு அதிகம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன் நேற்று வைத்திருந்தான் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் இல்லையே பார்ப்பதற்கு பிறகு தெரியவில்லையே. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வழிமுறைகளை விட இந்த மக்கள் எல்லாம் ஒரு விதமா பேசுகிறார்களே என்று நமக்கே கொஞ்சம் மனம் கஷ்டப்படுகிறது. போன் பட்டு கேட்கும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. இதுக்கே ஒரு சாதாரணமாக ஒரு நாள் தள்ளி பெருநாள் கொண்டாடுவது நமக்கு ஒரு விதமாக இருக்கும் என்று சொன்னால், அடுத்தவர்கள் பேசுவது ஒரு விதமாக இருக்குமானால், இத்தனை வருடங்கள் தவம் இருந்து பெற்ற குழந்தை என்று சொல்வார்கள், அந்த மாதிரி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் வயது முதிர்ந்த காலத்தில் குழந்தையையும் கொடுத்து அறுத்து பழியுது என்று சொன்னால், அவருடைய மனம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளவு சிரமப்பட்டிருக்கும். அவர் என்னத்தை கவனித்தார்? தன்னுடைய மன, தன்னுடைய மனைவியினுடைய மனம், குழந்தையினுடைய மனம் என்ன ஆகிவிடுமோ, எப்படி ஆகிடுமோ என்பதை விட என் படைத்தவனுடைய அந்த திருப்தி நமக்கு கிடைக்குமா, அவனை கவலைப்படுவானா, அவன் கோபப்படுவானா, அப்படித்தான் சிந்தித்து பார்த்தார். திருமறை குர்ஆன் சொல்ல, ரல்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மிகப்பெரியது என்று குர்ஆன் சொல்கிறது. நேற்று கொண்டாடி இருந்தால் உங்களுக்கு மக்களுடைய திருப்தி கிடைத்திருக்கலாம், இறைவனின் திருப்தி கிடைக்குமா? இந்த இறை தூதர்களுடைய நபிவழியை பின்பற்றி அந்த சுண்ணத்தை நாம் பேணிய பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்பதை விட இந்த உலக மக்களின் திருப்தி கிடைக்குமா, அது பெருசுமோ என்று நமக்கு தெரிகிறது. குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. இது இறைத்தின் அடிப்படையில் நாம் நடக்கிறோமா, நபிவழியின் படி அடிப்படையில் நடக்கிறோமா, இப்படி செய்வதனால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குமா என்பதைத்தான் நாம் பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. நபி இப்ராஹிம், எனக்கு என்னுடைய மனம் பாதிக்கத்தான் செய்கிறது, என்னுடைய மனைவியின் மனம் பாதிக்கத்தான் செய்கிறது, பிள்ளையின் மனம் கூட போடத்தான் செய்யும், இருந்தாலும் அல்லாஹ் கோபப்பட்டு விடக்கூடாது, இறைவனுடைய திருப்தி எனக்கு கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்று அந்த வயோதிக காலகட்டத்தில் தன்னுடைய பிள்ளையை அறுத்து பழியிட முன்வந்தாரே. அதே மாதிரி நம்முடைய உணர்வுகளை அறுத்து பழியிட நாம் முன்வருவோமா? இதே போன்று இன்று ஒன்று அல்ல இரண்டு அல்ல, ஒவ்வொன்றும் அடுக்கடையாக சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களுக்கு அலை அலைகளாக கஷ்டங்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் மன ரீதியாக கொடுப்பான், உடல் ரீதியாக கொடுப்பான், பொருளாதார ரீதியாக கொடுப்பான். அத்தனையும் நீங்கள் வென்று வரும் பொழுதுதான் சொர்க்கத்திற்கு நீங்கள் போக முடியும். அப்ப நபி இப்ராஹிமே எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொண்டு வந்து வயோதிக காலத்தில் கூட, சரி இளமை பருவத்தில் அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தான், வயோதிக காலத்திலேயாவது ஒரு நிம்மதியாக விட்டானா என்றால் அங்கேயும் கூட பிரச்சனையை எல்லாம் உருவாக்குறார். தளர்ந்து போகவில்லை அவர், அப்பவும் கொடுத்து முன் வந்தார். அடுத்ததாக அடுத்ததும் என்ன செய்கிறார், ரெண்டு பேர்களையும் அழைத்து அல்லாஹால சொல்லுகிறார், இப்ராஹிமையும் இப்ராஹிமுடைய மகனான இஸ்மாயிலிடத்தில் ஒரு உடன்படிக்கை என்ன செய்தோம், இந்த இறை இல்லத்தை காபத்துள்ளாவை அங்கு வந்து தவாப் செய்பவர்களுக்கும் தங்கி இருப்பவர்களுக்கும் ருக்கு சஜ்தா செய்யக்கூடியவர்களுக்கும் நீ தூய்மைப்படுத்த வேண்டிய பணியை செய்யும் என்று சொல்லுகிறார். கடைசி காலத்தில் இஸ்மாயில் வர்றாரு, அவனும் பெரியால போயிட்டாரு. அப்ப இவருடைய இப்ராஹிமுடைய வயது எவ்வளவு பாருங்க, வீட்டில் கட்டில படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு வயதில் கூப்பிட்டு அல்லா சொல்லுனா பள்ளியாசல போய் ஒழுங்கா சுத்தம் பண்ணு, என்ன கூட்டி பெருக்க சொன்னானா, கூட்டத்தில் சிதிலடைந்து போன அந்த கட்டணங்களை திரும்ப கட்டுறாங்க. இது ஏற்போல் இப்ராஹிம் அல் கவாயித மினல் பைத், இந்த பள்ளி இறை இல்லத்தினுடைய அடிப்படையை அவர் உயர்த்துகின்ற பொழுது இஸ்மாயிலும் அவர்களும் ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம், அவர் எல்லாம் இவ்வளவு கஷ்ட நேரத்திலையும் இவ்வளவு திறமத்திலையும் கொடுக்குறியே, இந்த பள்ளியாசல கட்ட வேண்டி இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு தெரியும் என்று இல்லாமல் அவர் இறை இல்லத்தை எழுப்பி சொல்லுகிறார், எல்லாம் இந்த என்னுடைய நற்காரியத்தை நீ ஏற்றுக்கொள், நீ கேட்பவனாக அனைத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான் என்று பிரார்த்தனை செய்ததை நாம் பார்க்கிறோம். வயது முடிந்த காலகட்டத்தில், வயது முதிர்ந்து தள்ளாத அந்த காலகட்டத்திலும் கூட இறைவனினுடைய பணியை செய்வதற்கு முன் வந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால வயது வந்துவிட்டதுனால வீட்டிலே இருப்பேன் என்று இருக்கக்கூடாது. எவ்வளவு வயது முதிர்ந்தாலும்
இந்த இறை இல்லத்துக்காக, இறைவனுடைய கொள்கைக்காக, ஓரிரை கொள்கைக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு முன் வருபவர்கள் தான் நபி இப்ராஹிம் அவர்களை மதிப்பவர்கள். வயது வந்துவிட்டால் கொள்கையில் தளர்ந்துவிடக் கூடாது. ஓரிரை கொள்கை இன்றும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த காபத்துல்லாவை புனர்நிவாரணம் செய்த அந்த மாபெரும் பணியை செய்தவர் அந்த வயது முதிர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதனால் நம்மிடத்தில் வரக்கூடிய வயதினுடைய இது உடல் உறுப்புகளில் பலகீனத்தை ஏற்படுத்தினாலும் மன உறுதியை ஏற்படுத்த வேண்டும். இளைஞர்களிடத்திலே இன்னும் உறுதியை ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் முதியவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பார்க்கிறோம். அவர்களை பின்பற்றி வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். அவர்களுக்கு இறை தூதரா வந்து 40 வயசு ஏறத்தால வயது முடிந்த காலத்தை இறை தூதருடைய பணி, அதுலதான் படியே துவங்குகிறார். அவர்கள் 13 வருட காலங்கள் மக்காவிலே 53 வயது வரையிலேயும் அங்கே இருந்து அதற்கு பிறகு மதீனாவில் வந்து எவ்வளவு பணிகள், கந்தக் போர்க்களம் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டிலே நடந்த போர்க்களத்திலே அவர்களுக்கு 58 வயசு ஏறத்தால அந்த வயதிலே அது கந்தக் போர்க்களம் நடந்ததால் பயங்கரமான குளிர், அந்த குளிரான நேரத்திலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வீட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்காமல் இந்த சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டிய பணியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அங்கு அந்த குழி தோன்றக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள். பலாதின் ஆசிபிரலி அல்லானவர்கள் அறிவிக்கும் செய்தியை புகாரில் பார்க்கிறோம். ராய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் கந்தத்தி யன்குலு மஅனத்துராம், கந்தக் நாளையிலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எங்களோடு மண்ணை சுமந்து கொண்டு போனார்கள். குழியை தூண்டும் போது அவர்களும் மண்ணை சுமந்திருக்க 58 வயது, அவ்வளவு வயது முடிந்தவர் அந்த கடும் குளிரிலேயும் மற்றவர்களோடு இளைஞர்களோடு பராஜின் ஆதி உமர் அலி எல்லாம் போன்ற அந்த இளைஞர்களோடு இளைஞர்களாக வயது முடிந்த இளைஞராக அவர்களும் அந்த பணியை செய்ததையும் நாம் பார்க்கிறோம். கொள்கை தளர்ந்து விடவில்லை. இறக்கின்ற காலகட்டம் அவர்களுடைய உயிர் போகக்கூடிய காலகட்டம், அப்பொழுது கூட ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. மக்களுக்கு இந்த ஓரிரை கொள்கையினுடைய அடிப்படையை போதித்து சென்றிருக்கிறார்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும், அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை வணங்கும் இடமாக ஆக்கினார்கள். இப்படி சொன்னார்களே, இது எப்போ சொன்னது? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன இந்த வாசகம் எப்போது? எந்த நோயை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இறந்தார்களோ அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கும் நேரத்தில் இந்த படியை வாசகத்தை சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியில் பார்க்கிறோம். கடைசி கால உயிர் போகின்ற நேரத்தில் அம்மா நீ நல்லா இருக்கிறியா, நீ சோமா இருக்கிறியா, உனக்கு பணம் வேண்டுமா, அதை வேண்டுமா கேட்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கடைசி கால நேரத்திலும் கூட ஓரிரை கொள்கையில் நீங்கள் இருக்க வேண்டும், உண்மையான மார்க்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும், கபரு வணங்கிகளாக நீங்கள் போய்விடக் கூடாது, என்னுடைய கபரும் வணங்கப்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார், ரசூலுல்லாஹி இப்படி சொல்லியிருக்காவிட்டால் அவருடைய கபரையும் கட்டி வைத்திருப்பார்கள் என்று சொல்கிறார். சாகும் காலகட்டத்திலே இறக்கக்கூடிய அந்த தருவாயிலும் கூட ஓரிரை கொள்கையில் இந்த மார்க்கத்தின் மீது அவர்கள் இருந்த அந்த பற்றை கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வலிமை மன உறுதி இப்ராஹிம் நபியை போன்று எனக்கும் வர வேண்டும். மக்கள் இப்படி சொல்லுகிறான், அப்படி சொல்லுகிறான், இதை பேசுகிறான், அதை பேசுகிறான் என்று உள்ளத்திலே உங்களுக்கு சலனத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி வர வர உங்களுடைய அந்த உள்ளம் உறுதியாக வேண்டுமே தவிர தளர்ந்து போய் பழைய மார்க்கத்திற்கு ஓடிவிடக்கூடாது. பழைய கொள்கையில் எம்மனமும் சம்மனும் எப்படியும் நடக்கலாம் என்ற கொள்கையின் பால் போய்விடக் கூடாது. எவ்வளவு அவன் உங்களை வந்து வற்புறுத்துகிறானோ துன்பப்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு என்னுடைய வலிமை கூடும். எவ்வளவு வேகமா பந்தை தூக்கி எறிந்தால் எவ்வளவு வேகமா திரும்பி வருகிறோமோ அதே போன்று என்னுடைய கொள்கை உறுதியும் அவ்வளவு வேகமா உனக்கு திரும்பி வரும். நான் அசரமாட்டேன், பயப்பட மாட்டேன், மனம் தளர மாட்டேன். நபி இப்ராஹிம் எங்களுடைய முன்னோர், நபி இப்ராஹிமுடைய அந்த மன உறுதி எனக்கு உள்ளது என்பதை இந்த ஒவ்வொரு நாளையிலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜு பெருநாளில் ஒவ்வொரு பெருநாளிலேயும் நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய மன உறுதி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற இளைஞர் பருவத்திலேயும் முதுமை பருவத்திலேயும் அல்லாஹ்வுக்காக உடைய தூதருக்காக பணிகளை நான் எப்போதும் செய்து கொண்டிருப்பேன், அதில் எவ்வளவு விதமான எதிர்ப்பு வந்தாலும் தளர்ந்துவிட மாட்டேன் என்ற மன உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருவானாக.
بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافة